Islamic Telecast, connecting with Islam. لله وكفى والصلاة والسلام على عباده الذين اصطفى. أما بعد، قال الله تعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. اهدنا الصراط المستقيم، صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. صدق الله مولانا العظيم. وقال النبي عليه الصلاة والسلام: إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى، فمن كانت هجرته إلى الله ورسوله فهجرته إلى الله ورسوله، ومن كانت هجرته إلى دنيا وإلى امرأة ينكحها فهجرته إلى ما هاجر إليه، أو كما قال عليه الصلاة والسلام. நபிமார்கள் மாசூம், எல்லா பாவத்தை விட்டு பாதுகாக்கப்பட்டவர்கள். எந்த குற்றமும் அவர்கள் வாழ்க்கையிலே செய்ய மாட்டார்கள். நபிமார்கள் மட்டும்தான் மாசூம், வேறு யாரும் மாசூம் இல்லை. எல்லோருமே குற்றம் செய்யலாம், செய்கிறார்கள், அது வேறு விஷயம். ஆனால் நபிமார்கள் மாசூம், நுபுவத்து கிடைத்த பிறகு அவர்கள் எந்த குற்றமும் செய்ய மாட்டார்கள், அல்லாஹ் செய்ய விடுவதில்லை. ஆனால் நுபுவத்து கிடைப்பதற்கு முன்னாலேயும் கூட அவர்களை குற்றமற்றவர்களாகவே அல்லாஹ் வைக்கிறான். அவர்களுக்கு இயற்கையிலேயே இது நல்லது இது கெட்டது என்று புரிந்து கொள்ளக்கூடிய சக்தியை தருகிறான். அதைத்தான் சொல்ல வந்தேன், ஒரு மனிதனுக்கு இயற்கையிலேயே அந்த தன்மை கொஞ்சமாவது இருக்க வேண்டும். சொல்லி சொல்லி தெரிகிறது இல்லை, அதான் தமிழில் சொல்றது சொந்த புத்தி வேணும், அல்லது சொல் புத்தி வேணும். சொந்த புத்தி இருந்துட்டால் அதுவே பெரிய ஒரு காரியம். அது நபிமார்களுக்கு அல்லாஹத்தாலே இயற்கையாகவே அந்த விஜ்தான், இயற்கையாகவே அந்த உணர்வு, நல்லதை நல்லது என்று உணர்ந்து கொள்ளக்கூடிய உணர்வு அல்லாஹால அவர்களுக்கு தந்திருந்தார். இயற்கையே அவர்கள் புரிந்து கொள்வார். எப்படி போல என்று சொன்னால், இயற்கையாக புரிவது என்று சொன்னால், எப்படி குழந்தை பிறந்த உடனேயே தனக்கு பசிக்கிறது என்று புரிந்து கொள்ளுகிறது. யாராவது போய் சொல்றாங்களா குழந்தைக்கு, நீ பா காலையில் 6 மணிக்கு தான் பால், 6 மணிக்கு பால் குடிச்ச, இப்போ 9 அல்லது 10 இப்போ உனக்கு பசிக்கும், ஆகையினால நீ கத்து, அப்போ பால் கொடுப்பாங்க அப்படின்னு யாராவது சொல்றாங்களா? பசி என்று எப்படி தெரிகிறது? அது இயற்கையான உணர்வு. அதே போல கொஞ்சம் வயசு வந்துருச்சு, போய் நம்ம சொல்றோம் பாத்ரூம் போய் ஒண்ணுக்கு இருந்துட்டுவான்னு சொல்றோம். அப்ப குழந்தைக்கு ஒண்ணுக்கு வருதுங்கிறது ஒரு வயசு வரைக்கும் தெரியாது, கொஞ்சம் சில மாதங்கள் வரை தெரியாது, அல்லது 1 வருஷம் 2 வருஷம் தெரியாது. சில பேருக்கு சீக்கிரமா, சில பேருக்கு தாமதமாகவோ தெரிய ஆரம்பிக்கும். தெரிஞ்ச உடனே எனக்கு பிஷாப் வருது, நான் ஒண்ணுக்கு போகணும், பாத்ரூம் போகணும்னு எப்படி குழந்தைக்கு தெரியுது? இயற்கை. நமக்கே தெரியுது, குழந்தைய விடுங்க, நமக்கு பசிக்கும் போது தெரியுதா இல்லையா, பசிக்குதுன்னு தெரியுதா இல்லையா? ரொம்ப பேர்த்த கேட்டு பார்த்துட்டேன் நான், பசிச்சா உங்களுக்கு என்ன செய்யுதுன்னு. பசி வருதுன்னு தெரியுது, பசிக்கும் போது உங்களுக்கு என்ன செய்யுது பட்டுன்னு எல்லாரும் சொல்ற பதில் தான், வயிற்ற வலிக்குதுன்னு. அப்படின்னா நீங்க என்ன செய்யணும்? ஹோட்டலுக்கு போக கூடாது, ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். வயிற்ற வலிச்சா நீங்க எங்க போகணும்? பசிக்குதுன்னு ஹோட்டலுக்குள்ள போறீங்க, வயிற்ற வலிச்சா எங்க போகணும்? ஹாஸ்பிட்டலுக்குள்ள போகணும், ஹோட்டலுக்கு போறீங்களா? அப்ப எப்படி உங்களுக்கு வித்தியாசம் தெரியுது? வயிற்று வலிக்கும் பசிக்கும் ஒரு வித்தியாசம் தெரியுது. எதுக்கு சொல்ல வர, இதுவெல்லாம் இயற்கை. இதே போல நல்லது கெட்டதை பிரித்தறியக்கூடிய தன்மை இயற்கையாக நபிமார்களுக்கு இருந்தது. அதான் நபியினுடைய சிறப்பு. சீரத்துன் நபி விழா இது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்தரங்க உண்மைகளை நாம் ஓரளவு கிரகித்து அவர்களுடைய வாழ்க்கை புரிந்து அதன்படி நடக்க முயற்சி செய்வதற்காகத்தான் இந்த விழா. வெற்றி ரசூலை பின்பற்றுவதிலே அல்லாஹ் வைத்திருக்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி செய்தார்களோ அப்படி செய்தால் வெற்றி. அவர்கள் செய்ததற்கு மாறாக யார் செய்தாலும் சரி, உலகத்திலே எங்கே செய்தாலும் சரி, எப்படிப்பட்ட மேதாவியாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட கோடீஸ்வரனாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட ஜனாதிபதியாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட அரசனாக இருந்தாலும் சரி, மன்னனாக இருந்தாலும் சரி, மாமன்னனாக இருந்தாலும் சரி, உலகத்தையே கட்டி ஆண்ட மன்னர்கள் 4 என்று சொல்கிறார்களே, அவனாக இருந்தாலும் சரி, முஹம்மது ரசூலுல்லாவை பின்பற்றாவிட்டால் அவன் தோல்வி இல்லை. வெற்றி என்பதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுவதற்கு பெயர். தோல்வி என்பது அவர்களுடைய வழியை விட்டு நடப்பதற்கு பெயர். வெளிரங்கத்திலே எப்படி இருக்கிறார்கள், வெளிரங்கத்திலே அவர்களுடைய நடைமுறை பாவனை எப்படி இருக்கிறது, அதுவல்ல வெற்றி தோல்வியினுடைய அடையாளம். இன்று நாம் பார்ப்பதெல்லாம் பேப்பர்ல பேர் வந்தால் அது வெற்றின்னு நினைக்கிறோம். பேப்பர்ல பாருங்க, அவர் பேர் எப்படி எல்லாம் வருது, அவர் போட்டோ எப்படி எல்லாம் வருது. அமானியர் சொல்றது வந்துருச்சு. இப்போ ஒருத்தன் பார்த்தானா, அவர் பேர் எப்ப பார்த்தாலும் பேப்பர்ல வருது, நம்ம பேர் வரமாட்டாங்க. அவர் பேர் பேப்பரில் வருது, நம்ம பேர் என்ன வரமாட்டேங்குது, பேப்பரில் வரமாட்டேங்குது அப்படின்னு அப்போ யோசிச்சானா அவன். போய் நேராக ஜம்ஜம் கிணத்து பக்கத்தில் போய் ஒன்று இருந்தான், ஜம்ஜம் கிணத்துக்கு பக்கத்தில் ஒன்று இருந்தான். இப்போ உடனே போலீஸ் எல்லாம் வந்தாங்க, பிடிச்சாங்க, இவன் ஜம்ஜம் கிணத்துல ஒன்றுக்கு இருக்க முயற்சி செய்தான் அப்படின்னு சொல்லி பேப்பரில் பேர் வந்துச்சு.
அப்படி ரொம்ப பேர் பேர் பேப்பரில் வருது. பேப்பரில் வர்றதெல்லாம் நல்லதுக்கு வர்றதில்லை. பேப்பரில் வர்றது எதுக்கு வருதுங்கிறது அது முடிவில் தான் தெரியும், இப்போ தெரியாது. ரொம்ப பேர் அதை பார்த்து ஏமாந்து போயிடுறாங்க. பேப்பரில் சில பேர் பேர் வந்துக்கிட்டே இருக்குது, சில பேர் ஃபோட்டோ வந்துக்கிட்டே இருக்குது, ரேடியோவில் சில பேர் பேர் வந்துக்கிட்டே இருக்குது, பணம் வந்துக்கிட்டே இருக்குது. இதுவெல்லாம் வெற்றிக்கு அடையாளம் அல்ல. வெற்றி என்பது முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை பின்பற்றி வாழுகிறவர். அவர் ஏழையாக இருந்தாலும் சரி, செல்வந்தராக இருந்தாலும் சரி, அவர் ஆளுகிறவராக இருந்தாலும் சரி, ஆளப்படுகிறவராக இருந்தாலும் சரி, அவர் முதலாளியாக இருந்தாலும் சரி, தொழிலாளியாக இருந்தாலும் சரி, அவர் குடிக்க கஞ்சி இல்லாதவராக இருந்தாலும் சரி, அல்லது ஊருக்கே விருந்து ஓடக்கூடிய வசதி உள்ளவராக இருந்தாலும் சரி, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்பற்றி நடந்தால் அவர் வெற்றி பெற்றவர், இல்லையானால் அவர் தோல்வி அடைந்தவர். அல்லாஹு தஆலா தெளிவாக குர்ஆனில் சொல்லிவிட்டான், இன் குன்தும் துஹிப்பூன அல்லாஹ ஃபத்தபிஊனி, ஒரே ஒரு வழிதான், ஃபத்தபிஊனி, என்னை பின்பற்றுங்கள், ரசூலுல்லாஹை பின்பற்றுங்கள். ரசூலுல்லாஹை பின்பற்றாமல் வெற்றி கிடையாது. ஒருத்தர் அழகான உதாரணம் சொன்னார், சைபர் சைபராக போடுங்க, ஒரு சைபர், ரெண்டு சைபர், மூணு சைபர், எத்தனை சைபர் போட்டாலும் அந்த அதுக்கு என்ன மதிப்பெண் இருக்குது, அதை என்ன சொல்ல போகிறோம், ரெண்டு சைபர் போட்டால் ரெண்டு சைபர், மூணு போட்டால் மூணு சைபர். சமயத்தில் பையன் மோசமாக தப்பாக எழுதிட்டா ஒரு சைபர் போடுறது மேலே ரெண்டு சைபர் போட்டு விட்டுறது. சைபர் போட்டாலே சைபர் மார்க், ரெண்டு சைபர் போட்டா டபுள் மடையன்னு அர்த்தம், மூணு சைபர் போட்டா ட்ரிபிள் அப்படிங்களா, நாலுக்கு என்ன சொல்றதுங்க, அவ்வளவுதான் எனக்கு தெரியும். நாலு சைபர் போட்டா குவாட்டர். சரி, அப்படி கூட ஆகிட்டே போகும். சைபர் போட போட அதனுடைய மரியாதை குறைஞ்சுக்கிட்டே போகும். ஆனால் பத்து சைபர் போட்டீங்க மரியாதை குறைஞ்சு போயிடும். பத்து சைபருக்கு முன்னால ஒரு ஒன்று போடுங்க, என்ன ஆகும், ஒரு ஒரு சைபருக்கு ஒரு மதிப்பு கூடிடும். முதல் சைபர் பத்து, நூறு, ஆயிரம், பத்தாயிரம், லட்சம், பத்து லட்சம், கோடி, அப்படி போயிடும். ஒன்று போட்டீங்க இந்த சைபருக்கெல்லாம் மதிப்பு, ஒன்றை எடுத்தீங்க சைபருக்கு எந்த மதிப்பும் இல்லை. அதே போல முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நபரோடு சேர்ந்து கொண்டீர்கள், அத்தனை சைபருக்கு மதிப்பு. நம்ம எல்லாம் சைபர் சேர்ந்துக்கணும், யாரோட சேர்ந்துக்கணும், அந்த ஒருவரோடு சேர்ந்து கொள்ள வேண்டும், முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சேர்ந்து கொள்ள வேண்டும். அதான் சகோதரர்களே உண்மை. அவர்களை அல்லாஹால நமக்கு மாடலாக அனுப்பினான், முன்மாதிரியாக அனுப்பினான். அவர்களுடைய ஒவ்வொரு சொல்லும் செயலும் நமக்கு மாதிரி. அவர்களோடு சேர்ந்து கொண்டால் நமக்கும் விலை வந்துவிடும், கியாமத்துடைய நாளையிலே விலை வந்துவிடும். இல்லைன்னா நமக்கு விலை இல்லை, நம்ம நினைச்சிருக்கிறோம் நமக்கு விலை இருக்கு. நமக்கு விலையே அவர்களோடு சேருவதால் தான். எது போல, எது போல, அரிசியில் இருக்கிற கல் மாதிரி, அரிசியில் இருக்கிற கல் மாதிரி நிற்கும் போது கல்லும் சேர்த்து நிறுத்துறோம், அரிசி நிறுத்தா. சரி, அதை விடுங்க. திராட்சை பழத்தில் இருக்கிற காம்பு மாதிரி, திராட்சை பழத்தில் இருக்கிற காம்பு மாதிரி. திராட்சை பழம் வாங்கும் போது என்னையா நீ காம்பை சேர்த்து கொடுக்குற, வெறும் பழமா கொடுந்தா யாராவது வாங்குவாங்க? ஒரு கிலோனா ஒரு கிலோ கூட இருக்கிற காம்பு சேர்ந்துதான் ஒரு கிலோ. நாம எல்லாம் காம்பு. நம்ம யாரோட சேர்ந்துக்கணும், நபிமார் கூட சேர்ந்துக்கணும், அதுலயும் முஹம்மது ரசூலுல்லாஹோட சேர்ந்துக்கணும். காம்பை தூக்கி தராசுல வச்சு ஜன்னத்துக்கு அனுப்பிடுவான். சரி, நடக்கடல் உடிச்சு அப்புறம் பாருங்க, உள்ள இருக்கிற கடவைக்கு தான் விலை, மேல இருக்கிற தொழிக்கு விலை இல்லை. ஆனால் நிலக்கடலை உள்ள இருந்தால் மேல இருக்கிற தொழிக்கு விலை வந்துடும். நாம் இந்த தீனை பாதுகாக்கக்கூடியவர்களாக இருந்தால் உள்ள இருக்கிற நிலக்கடலை நிற்கும் போது நம்மளை சேர்த்து எல்லாம் நிற்கும். இப்ப தெரியும் எப்படி போனால் நூறு கிலோ அரிசி வாங்கினா ஒரு மூடை, நூறு கிலோ வாங்கினா எத்தனை கிலோ கல் இருக்குங்க, யாரா அரிசி வாரி சொல்லுங்களேன், உண்மை சொல்லுங்களேன், என்ன இருக்கு, ஒரு மூடை நூறு கிலோ அரிசி வாங்கினா எவ்வளவு கல் இருக்கு அதுல, நீங்க தெரியாம சொல்றீங்க. கடைக்காரர் தான் கல்லே கலக்கிறார், அதுக்கு ஒரு கடை இருக்கு தனியா, ரெண்டு கிலோ வெள்ள வெள்ள கல், சின்ன சின்னதா இருக்கும், கருப்பா இருந்தா தெரிஞ்சு போயிடும். அதுக்குன்னே கல் தயார் பண்ணி நூறு கிலோக்கு ரெண்டு கிலோ தயார் பண்ணி அவரே கலக்கிறார். அப்புறம் கடைசியில போய் நம்ம விலைக்கு வாங்கும் போது கல் குறணை நீக்கப்பட்டது அப்படின்னு அதுக்கு ஒரு அஞ்சு ரூபா வாங்கிட்டு அதை எடுத்துட்டு கொடுப்பார். இவர் போடுறதுக்கு தனி காசு, இவர் அப்புறம் எடுத்து கொடுப்பாரு. யாரும் அரிசி வியாபாரி கோச்சுக்காதீங்க, உலகத்தில் அப்படி செய்யறாங்கன்னு சொல்றேன், நீங்க செய்ய ரீங்கன்னு சொல்லல, உலகத்தில் அப்படி செய்யறாங்க. கல்ல தயார் பண்றாங்க, அதுக்கு தயார் பண்ணி கலக்கிறாங்க. இப்ப நமக்கு இது தெரியும். நான் சொன்ன போய் அவர்கிட்ட கடைக்காரர்கிட்ட நூறு கிலோ இல்லை ரெண்டு கிலோ கல் இருக்குங்க, ஆகையினால அந்த ரெண்டு கிலோ கல்லை நான் எடுத்து தனியா கொடுத்துறேன், தொண்ணூத்தெட்டு கிலோ அரிசிக்கு விலை தர்றேன் ஒத்துக்குவார் அவரு. அந்த 98 கிலோ அரிசியோட இந்த 2 கிலோ கல் சேர்த்துட்டா இந்த 2 கிலோவும் கிலோவாக நிறுக்கப்படும், இதற்கு விலை கிடைச்சது. இல்ல இப்படி சொன்னோம் வைங்க, நீங்க 98 கிலோ அரிசியை தனியா கொடுத்துருங்க, 2 கிலோ கல்ல தனியா கொடுத்துருங்க, கலக்காதீங்க, குறைஞ்சபட்சம் அதை எடுக்கிறதுக்குள்ள காசாவது இல்லாம போகட்டும், இந்த 2 கிலோக்கு வேணுமான காசு கொடுத்துறேன்னா அப்ப கூட கிடைக்காது. இந்த கல் போய் அந்த அரிசியில கலந்தா தான் அதுக்கு விலை.
கலக்காம தனியா வச்சா விலை இல்லை. கல்ல தனியா வச்சுக்கிட்டா விலை இல்லது, அரிசியோட கலக்கணும். அதே போல முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த ஒரு உம்மத்தை உருவாக்கினார்களோ அந்த உம்மத்தோடு கலந்துட்டோம், கூனு மஅஸ் ஸாதிகீன், ஸாதிகீன்களுடனே நீங்கள் சேர்ந்து விடுங்கள், உங்களுக்கு விலை வந்துவிடும். அல்லாஹு தஆலா அப்படி ஒரு நபி நமக்கு தந்தா, அதுவும் கடைசி நபி. என்ன சொன்னார்களோ அதை செய்து காண்பித்தார்கள், என்ன செய்தார்களோ அதை சொல்லி காண்பித்தார்கள். இங்க ஒரு இடத்துல சில பேருக்கு சந்தேகம் வரலாம், ரசூலுல்லாஹி அல்லாஹு தஆலா கண்டிச்சிருக்கானே, ரசூலுல்லாஹி அல்லாஹ் கண்டிச்சிருக்கான், கஃபர லக மா தக்கதம் மின் தம்பிக்கா மா தாஹர், குர்ஆன்ல இருக்கு, அல்லாஹு தஆலா உங்களுடைய உங்களுக்கு மஃபிரத் செய்து விட்டான், நீங்கள் முன் செய்திருந்தாலும் சரி அல்லது பின்னாலே செய்தாலும் சரி அதை அல்லாஹ் மன்னித்து விட்டான், கஃபர லக என்று இருக்கு. மன்னிக்கிறதுனா அப்ப ஏதாவது தப்பு செய்திருக்கணுமா அப்படின்னு கேட்டா, நீங்க செய்யல செய்து செய்வதாக கற்பனை செய்தால் கூட அல்லாஹ் மன்னித்து விட்டான், செய்வதாக கற்பனை கூட செய்யக்கூடாது, அப்படியே இருந்தாலும் உங்கள் மீது இருக்கிற அன்பின் காரணமாக, ரசூலின் மீது அல்லாஹுக்கு இருந்த அன்பின் காரணமாக, ஃகஃபர லகமா தக்கதம் மின் தம்பிக்க, அதுக்கு அடையாளம் என்னன்னு சொன்னா, உமா தஅஹர, இதுக்கு பிறகு என்னமாவது செஞ்சாலும் நான் மன்னிச்சிட்டேன். இது ரசூலுக்கு அல்லாஹ் ரசூலுல்லாஹி மீது அல்லாஹுக்கு இருந்த அன்பு. அதே போல சில இடத்துல அல்லாஹ் கண்டிச்சிருக்கிறான், உதாரணமா அபசவத்த வல்லா அஞ்சாஹுல் ஆமா உமா யுதிரீகல அன்னஹு யஸ்ஸக்கா ஔ யஸ்ஸக்கர ஃபதன்ஃபாஹு ஸிக்ரா. அபசவத்த வல்லா, அபச என்ன முகம் சுழித்தார்னு அர்த்தம், அபச என்ன முகம் சுழித்தார், வத்த வல்லா புறக்கணித்தார். யாரை இங்க அல்லாஹ் சொல்றான், முஃபஸ்ஸிரீன்களோட ஏகோபித்த அபிப்பிராயம், ஹஜ்ரத் இப்னு உம்மு மக்தூம் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு, சஹாபி, பார்வை இல்லாத சஹாபி, கண் தெரியாத சஹாபி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தார்கள். நல்ல என்ன சொல்லி வந்தார்கள், அர்ஷிதினி, யார் ரசூலுல்லாஹ், அர்ஷிதினி, நாயகமே எனக்கு நல்வழி நல்வழி கூறுங்கள், நல்ல விஷயங்களை கூறுங்கள் என்று கேட்டுக்கொண்டு வந்தார்கள். அப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவினுடைய ஆகப்பெரிய பிரமுகர்கள் அபு ஜஹல், உத்பா, உமையா, ஷைபா, இது போன்ற ஆகப்பெரிய தலைவர்கள். அந்த காலத்தில் தலைவர்கள்ங்கிறது நிறைய இருந்துச்சு, இந்த காலத்தில் அந்த அந்த தலைமையே எல்லாரும் பங்கு போட்டுக்கிட்டாங்க. இந்த காலத்தில் அப்படி ஒரு தனித்தலைவருங்கிறது இல்லை, இந்த பத்து பேர்த்துக்கு ஒரு தலைவர், அந்த பத்து பேர்த்துக்கு ஒரு தலைவர், அப்புறம் இந்த பத்து பேருமே தலைவர் ஆயிடுவாங்க அப்புறம். அதுதான் நம்ம இருக்கிற விசேஷம், தொண்டர்கள் தொண்டர்களாக என்றும் நீடிப்பதில்லை, தொண்டர்கள் தலைமை பதவிக்கு வந்து விடுகிறார்கள், தலைவர்கள் பரலோகம் போய் விடுகிறார்கள். என்ன செய்ய முடியும், இந்த இந்த இப்படி தொண்டர்களை வச்சுக்கிட்டு எப்படி சமுதாயத்தை வழி நடத்த முடியும். அந்த காலத்தில் அப்படி இருந்துச்சு, அபு ஜஹல் தான், அபு ஜஹல் தான் தலைவர், உத்மான உத்மா தான் தலைவர், அப்படி எல்லா இடத்துலையும் இருந்துச்சு, இப்போவும் சில இடங்களில் இருக்கலாம். அப்படிப்பட்ட தலைவர்களிடத்தில் பேசிக்கொண்டிருக்கிறார்கள், அடிக்கடி பேசுகிற பழக்கம் இருந்தது ரசூலுல்லாவுக்கு. சமயத்தில் அவர்கள் இங்கே வந்து பேசுவார்கள் ரசூலுல்லாவை மாற்றுவதற்காக, சில சமயங்களில் ரசூலுல்லா அவர்களிடத்தில் போய் பேசுவார்கள் எப்படியாவது அவர்கள் இதாயத்துக்கு வரட்டும் என்பதற்காக. இப்படி அடிக்கடி சந்திக்கிற பழக்கம் இருந்துச்சு மக்காவில் இருக்கும்போது. இப்படி ஒரு தடவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தீனின் பக்கம் அழைத்துக் கொண்டிருக்கிறார்கள், தாவா பணி செய்து கொண்டிருக்கிறார்கள், தீன் பக்கம் அழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். எல்லாம் அவங்க என்ன முயற்சி பண்ணுவாங்கன்னா, ரசூலை திருப்ப முயற்சி பண்ணுவாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அவங்கள திருப்ப முயற்சி பண்ணுவாங்க. எப்பவுமே பாத்தில் தான் வளைஞ்சு கொடுக்கணுமே தவிர ஹக்கு வளைஞ்சு கொடுக்கறது இல்லை, எப்பவுமே பாத்தில் தான் மாறிக்கிட்டே இருக்கும். நீங்க பாருங்க, பாத்தில் மேல போகும் கீழே வரும், கீழே போகும் மேல வரும், பாத்தில் மாறிக்கிட்டே இருக்கும். எது மாறிக்கிட்டே இருக்குதோ அது பாத்தில், எது மாறாம இருக்குதோ அது ஹக்கு, ஒரு அடையாளம் வச்சுங்க. அது மாதிரி எது மாறிக்கிட்டே இருக்குதோ அது பிதத், எது மாறாம இருக்குதோ அது சுன்னத். எது மாறிக்கிட்டே இருக்குதோ காலத்துக்கேற்ப மாறுது, ஊருக்கேற்ப மாறுது. உதாரணமா கல்யாணத்துல, கல்யாணத்துல மதராசில் எப்படி இருக்க தெரியல, எத்தனை சீப்பு வாழைப்பழம், எத்தனை தேங்காய் எண்ணிக்கை சொல்லுங்க. சில ஊரில் 11 சீப்பு இருக்கணும், ஒரு சீப்பில் குறைஞ்சாலும், ஒரு சீப்பு குறைஞ்சாலும் கல்யாணம் கூடாதுன்றவாங்க. அது மாதிரி தேங்காய் இத்தனை இருக்கணும், பிறகு இன்னொன்று இருக்குங்க, அந்த சீப்பு வாழைப்பழத்தில் ஒவ்வொரு சீப்புலையும் எண்ணிக்கை ஒத்தப்படையில் இருக்கணும். ஏன்னா அல்லா ஒருவன், அதனால இவர் ஒருவர் விரும்புகிறவர், அல்லாவை ஒருவன் நிரூபிச்சாச்சு வாழைப்பழத்தில். உலகத்திலேயே யாரும் செய்யாத சாதனை தமிழ்நாட்டில் தான் இருக்கு, வேற உலகத்தில் எங்கேயுமே இல்லை. அல்லாஹ் ஒருத்தர் ஒத்துக்கிட்டவங்க இருக்கிறது தமிழ்நாட்டில் மட்டும்தான். வாழைப்பழத்தில் காமிச்சு பாருங்க, சரி இதே இது வடநாட்டில் பழக்கம் இருக்கா, இந்த வாழைப்பழம் தேங்காய் வைக்கிற பழக்கம் இல்லை இல்லை. அது சரி, அரபு நாட்டில் போய் பாருங்க கல்யாணம் எப்படி நடத்துறாங்க, இதுக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை. நம்ம ஊர் கல்யாணத்துக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை. ஈஜாப் கபூல் இருக்கும், அது எல்லா இடத்துலையும் இருக்கும், பாக்கி நம்ம ஊரில் நடத்துகிற மாதிரி இது மாதிரி கல்யாணம், இது மாதிரி தோரணங்கள், இது மாதிரி அங்கே இல்லை, அங்கே வேறு மாதிரி இருக்குது.
இங்க ஒரு மாதிரி அங்க ஒரு மாதிரி. சரி, தஞ்சாவூர் ஜில்லாக்காரரு திருநெல்வேலி ஜில்லாக்காரருக்கு பொண்ணு கொடுத்தாருங்க, ரெண்டு பேரும் பேசும்போது என்ன, எங்க ஊர் பழக்கம் இதுதான் பாரு, அவரு உங்க எங்க ஊர் பழக்கம் இதுதான் பாரு. தஞ்சாவூர் ஜில்லாக்காரர் சொல்லுவார் எங்க ஊர்ல இப்படித்தான் பழக்கம், திருநெல்வேலி ஜில்லாக்காரர் சொல்லுவார் எங்க ஊர்ல இப்படித்தான் பழக்கம். நான் கேட்டா அல்லாஹ் ரசூல் சொன்ன பழக்கத்தை செய்யுங்க, உங்க ஊர் எங்க ஊர் என்ன இருக்கு இதுல. இப்படி ஊர் ஊருக்கு மாறுற பழக்கம் எல்லாம் பிதாத்தா இருக்கும், எல்லா ஊர்ல ஒரே மாதிரி இருக்கு, அதெல்லாம் சுன்னத்தா இருக்கும். ஈஜாப் கபூல் எல்லா ஊர்லயும் ஒரே மாதிரி இருக்கும், அதுல ஒன்றும் வித்தியாசம் இல்லையே. இன்னாருடைய மகளை இன்னாரு, இன்னாருடைய மகள் இன்னாரை, இவ்வளவு வாய் மகருக்கு நான் உங்களுக்கு நிக்கா செய்து கொடுத்தேன், ஒப்புக்கொண்டீர்களா? ஒப்புக்கொண்டேன். இது வரைக்கும் சுன்னத்துங்க. இதுக்கு மேல அவருக்கு கலிமா சொல்லி கொடுத்து சொல்லு அஷாத் அல்லா இலாஹ இல்லல்லாஹ், இன்னைக்கு தான் முஸ்லிமானே ஆகிறார். இது வரைக்கும் என்ன வார்த்தை தெரியாது, கலிமா சொல்றது தப்பில்லை, ஆனா இந்த மாப்பிளைக்கு கலிமா சொல்லி கொடுத்தா சந்தேகமா இருக்குது. நேத்து என்னவா இருந்தாருண்டு, கலிமா சொல்றது தப்பில்லை, ஆனா எதுக்கு சொல்ல வர, இது எல்லா ஊர்லயும் பழக்கம் இல்லை. கலிமா சொல்லி கொடுக்குறது எல்லா ஊர்லயும் பழக்கம் இல்லை, சில ஊர்ல இருக்கு சில ஊர்ல இல்லை. அப்ப இதுலயே தெரிஞ்சுக்கலாம், இது சுன்னத் இல்லை. பாருங்க, சுன்னத் உலகம் பூரா ஒன்னா இருக்கும், ஹக் எப்போ ஒரே மாதிரி இருக்கு, மாறாது. பாத்தில் மாறிக்கிட்டே இருக்கும், இன்னைக்கு ஒண்ணு நாளைக்கு ஒண்ணு, இன்னைக்கு ஒரு பேச்சு நாளைக்கு ஒரு பேச்சு, இதெல்லாம் பாத்திலுக்கு அடையாளம். ஹக் இப்படியே தான் இருக்கும், 1400 வருஷம் ஆனாலும் அப்படித்தான் இருக்கும், 2400 ஆனாலும் அப்படித்தான் இருக்கும், 50,000 ஆனாலும் அப்படித்தான் இருக்கும். ஆனா பாத்தில் நேற்று ஒன்னா இருந்திருக்கு, இன்னைக்கு ஒன்னா இருந்திருக்கும், இன்னைக்கு ஒண்ணு இருக்கும் நாளைக்கு ஒண்ணு இருக்கும். பாத்தில் உடையும், பாத்தில் அழியும், இது ரெண்டும் பாத்திலுக்குள்ள, பாத்திலுக்குள்ள தன்மை. இன்னல் பாத்தில காண ஜஹூகா, எது மாறிக்கொண்டே இருக்கிறதோ, எது மாறிக்கொண்டே இருக்கிறதோ அது பாத்தில் என்பதற்கு அடையாளம். பாத்திலுடைய தன்மையே அழிவதுதான், பாத்திலுடைய தன்மையே மாறுவதுதான். சொன்ன ஒரே பேச்சிலே நிலைத்திருக்க முடியாது, அதுதான் பாத்திலுக்கு அடையாளம். அப்போ அபு ஜஹல் ரசூலுல்லாஹ் மாத்த முயற்சி பண்றான், அபு ஜஹல் உத்பா ஷைபா எல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரை மாத்த முயற்சி பண்றாங்க, அவர்களை மாற்ற முயற்சி பண்ணுகிறார்கள். இது ஹக்குக்கும் பாத்திலுக்கு இடையில அதுக்கு என்ன சொல்றாங்க தமிழ்ல, இழுபறி. இழுபறி என்ன அர்த்தம், இழுபறினா தமிழ் நல்ல பாஷைங்க, சில எழுத்த சில வார்த்தையெல்லாம் ரொம்ப விசேஷமா வச்சிருக்கிறாங்க, என்ன இழுபறியா இருக்கு. இவர் இழுக்கிறாரு அவர் பறிக்கிறாரு, இவர் இழுக்கிறாரு அவர் பறிக்கிறாரு, அவர் இழுக்கிறாரு இவர் பறிக்கிறாரு, அதான் இழுபறி. இவர்களை மாறுவதற்கு அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மாற்றுவதற்கு இந்த இழுபறியான நிலைமையில் இருக்கும்போது ஒரு நிகழ்ச்சி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அபு ஜஹல் எல்லாம் சேர்ந்து கடைசியா ஒரு ஒரு முயற்சி செய்வோம், என்ன முயற்சி செய்வோம், ரசூலுல்லாவை எப்படியாவது மாற்றிவிட வேண்டும் என்பதற்கு ஒரு பகீரதமான முயற்சி, கடைசி கட்டமான முயற்சி. யாராலே இந்த காரியத்தை செய்ய முடியுமோ அவர்கள் எல்லோரும் சேர்ந்து போய் சொல்லுகிறார்கள், இந்த நாட்டுக்கு நீங்கள் அதிபதியாக விரும்பினால், இந்த நாட்டுக்கு நீங்கள் அரசராக விரும்பினால் உங்களை நாங்கள் அரசராக்குகிறோம். இல்லை, இந்த நாட்டிலே உங்களுக்கு ஆக பெண்கள் உங்களுக்கு தேவை என்று சொன்னால், சில பேருக்கு அரசாங்கத்தை விட பெண்கள் கிடைச்சா போதும் இருக்கும், அப்படி இருக்கணும் உலகத்தில் இருக்கிறாங்க, ஜனாதிபதியாக இருப்பாங்க. அப்படி கிடைச்சா போதும் நீங்க நினைக்கிறதா இருந்தா, ஏன்னா மக்கள் அப்படித்தான், பெண்ணாசை பொன்னாசை மண்ணாசை மூணுதான் ஆசை, மகாபெரிய ஆசை. இந்த மூணு ஆசை இல்லைன்னா நம்ம தாங்க மகாராஜா. சஹாபி முயற்சி செய்யும் போது அவர்கள் கேட்டார்கள், உங்களுக்கு மண்ணு, இந்த நாட்டை ஆளுகிறது வேணுமா, அல்லது நல்ல பெண் வேணுமா, அல்லது உங்களுக்கு சொத்து வேணுமா, பொன் வேணுமா, மண் வேணுமா, பெண் வேணுமா, பொன் வேணுமா, இந்த மூணுதான் உள்ளதில் பெருசு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி கேட்டார்கள், அவர் என்ன பதில் சொன்னார்கள் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள், லவ் வதஅத்து ஷம்ஷாலா யமீனி வல் கமராலா ஷிமாலி, சூரியனை கொண்டு வந்து என்னுடைய வலது கையில் வைத்து சந்திரனை கொண்டு வந்து என்னுடைய இடது கையிலே வைத்தாலும் நான் இந்த தாவத்தை விட மாட்டேன், அல்லது நான் மௌத்தாகணும், ரெண்டுல ஒன்று தான் நடக்கும், நான் தவத்துடைய வேலை செய்துக்கிட்டே இருப்பேன், எப்ப முடியும் ஒன்னு நான் மௌத்த ஆயிட்டா முடியும், இல்லாத வரைக்கும் முடியாது. எல்லாரும் உடனே எந்திரிச்சு போயிட்டாங்க, ஏன்னா நீங்க இதை போல 10 பங்கு கொடுத்தாலும் நான் ஒத்துக்கொள்ள மாட்டேன் ரசூலுல்லாஹ் பதில் சொல்லி இருந்தால் அவங்க சொல்லுவாங்க 20 பங்கு தர்றோம், இதை போல 100 பங்கு நீங்க சொன்னது போல 100 பங்கு கொடுத்தாலும் நான் இந்த தாவத்தை விட மாட்டேன் சொல்லி இருந்தால் அவங்க என்ன சொல்லுவாங்க 105 தர்றேன்னு சொல்லி இருப்பாங்க. ஆனா ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, லவ் வலாத்தும் ஷம்ஷாலா யமீனி, சூரியனை கொண்டு வந்து என்னுடைய வலது கையில் வைத்தால், யாரு சிந்திச்சு கூட பார்க்க முடியாது இதுக்கு அப்பால ஒண்ணு சொல்ல முடியும், ஓடியே போயிடுவாங்க. இதே தான் சகோதரர்களே, ஹக்குடையவர்களுடைய வேலை இதுதான், ஹக்குடையவருடைய பாடி இதுதான். உலகத்தில் எதுக்கும் பயப்படுறது இல்லை, சூரியனே என் கைக்கு வந்தாலும் சரி அது வரப்போறது இல்லை, என் கையை அதை தாங்க போறது இல்லை, ஆனா அப்படி ஒரு கற்பனை பண்ணினாலும் நான் சொல்லுவதன் மீது தான் இருப்பேன், தவிர நான் நீ சொல்லுவதற்கு வரமாட்டேன், இதான் ஹக்குடைய வேலை சொல்ல. மற்ற நாடே ஈமான் கொள்வதற்கு உலகத்தில் ஈமான்
பரவுவதற்கு லேசான வழியாகும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முக்கியமான விஷயம் பேசிக் கொண்டிருக்கும் போது இந்த பார்வை இல்லாத சஹாபி திடீர்னு உள்ள நுழைஞ்சிட்டாரு. வந்தவர் என்ன சொல்லிட்டு வர்றார், அரிஷிதினி யா ரசூலுல்லாஹ், எனக்கு நல்லுபதேசம் செய்யுங்கள், நல்வழி காண்பீங்கள் சொல்லி வந்தார். இப்ப ரசூலுல்லாஹ் உடனே பார்த்துட்டு மொத்தம் திருப்பிட்டாங்க. முக்கியமானவர்களிடத்தில் பேசி இவர்களை தீனுக்கு கொண்டு வருவது, ஹிதாயத்தின் பக்கம் இழுத்து கொண்டு வருவது முக்கியமா? ஏற்கனவே முஸ்லிமாக இருக்கிற இந்த சஹாபி இவருக்கு சில நல்ல விஷயங்கள் சொல்லணும், அதை கொஞ்சம் பிந்து கூட சொல்லிக்கலாம் இல்லையா? இவர் தான் நம்ம கூடவே இருக்கிறவராச்சே, இவருக்கு ஒன்றும் அவசரம் இல்லையே, இவர்களிடத்தில் பேசுவது மகா முக்கியமாயிற்றே, இந்த சந்தர்ப்பத்தை தவறவிட்டால் பிறகு இவர்கள் கிடைப்பது கஷ்டமாயிற்றே, கிடைத்த சந்தர்ப்பத்தில் எப்படியாவது தீனை ஒப்புக்கொள்ள வைக்கலாமே என்று யோசிக்கும் போது, வெறும் இவர்கள் ஈமான் கொள்வது இவர்கள் ஈமான் கொள்ள காரணமாக இருக்காது, இவர்களின் காரணமாக நாடே ஈமான் கொள்ளுமே, மக்கள் முழுவதும் ஈமான் கொள்வார்களே, தலைவர்கள் வழியில தொண்டர்கள் வருவார்களே என்றெல்லாம் இருக்கும்பொழுது இவர் வந்து இந்த நேரத்தில் அரிசினின்னு சொல்லி இருக்க கூடாது தானே, நியாயம் தானே? ஆனால் அந்த ஒரு சின்ன காரியத்துக்காக வேண்டி அல்லாஹு தஆலா குர்ஆனிலே ஆயத்திறக்கி விட்டார். கியாமத் வரை அது ஓதப்படுகிறது, இந்த நிகழ்ச்சி சொல்லப்படுகிறது. அது சின்ன காரியம் தான் கிடையாது, வந்தாரு ஒன்னும் சொல்லல, கொஞ்சம் இந்த நேரத்தில் அப்படின்னு நினைச்சிட்டு சொல்லாவிட்ட பேசிட்டு மறுபடியும் அவங்ககிட்ட பேசினாங்க. ஆனா அல்லாஹு தஆலா ரசூலை கண்டித்தானா இதுல தனி கண்டித்தானா இல்லையா? எல்லாரும் சொல்லுவாங்க கண்டித்தாண்டு, அப்படித்தானா இல்லையாங்கிறது அடுத்து யாபகம் சொல்றேன். அல்லாஹு தஆலா கண்டித்தாண்டே ஒரு எடுத்துக்கொண்டாலும் அபசவத்தவல்ல அஞ்சாகுல் ஆமா அபச யா, அவர் முகம் சுழித்தார், நீங்கள் முகம் சுழித்தீர்கள் நல்லா சொல்லல, அபஸ்தவல்லை நீங்கள் முகம் சுழித்தீர்கள், நீங்கள் திரும்பிக் கொண்டீர்கள் என்று அல்லாஹ் ரசூலை பார்த்து சொல்லல. எப்படி சில சமயத்தில் நம்ம பையன் தப்பு செஞ்சுட்டான், அவன பையன் பெரிய பையனா இருக்கலாம், கொஞ்சம் பிளஸ் டூ படிக்கிறாரு அல்ல காலேஜில் படிக்கிறாரு, அவரை நேரடியாக சொல்றது நல்லா இல்லை, அதனால அம்மாட்ட சொல்றது உன் மகன் இப்படி செஞ்சிட்டாரே, மகன் காதலே விழுகுது. அம்மாட்ட சொல்றது மகன் இப்படி செஞ்சிட்டாரே, என்ன காரணம்? மகன் மீது இருக்கிற பாசத்தினாலே மகனை நேராக பார்த்து சொல்லவில்லை. அதே போல அல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது இருக்கிற பாசத்தினாலே ரசூலை நேரடியாக பார்த்து நீங்கள் முகம் சுழித்தீர்கள் சொல்லல. மூணாவது ஒரு ஆளை சொல்ற மாதிரி அபச அவர் முகம் சுழித்தார், வத்தவல்லா அவர் முகத்தை திருப்பிக் கொண்டார், அஞ்சாஹுல்லாமா அவரிடத்திலே கண் தெரியாத சஹாபி வந்த காரணத்தினாலே, பமா யுத்ரீகே உங்களுக்கு எப்படி தெரியும்? இங்க ரசூலை நேரா பார்க்கிறப்ப அம்மாட்ட சொல்லிட்டு உன் மகன் எப்படி என்ன செஞ்சாரு தெரியுமா? ஏ உனக்கு இல்லையா அப்பா, ஏப்பா நீ செஞ்சிருக்கலாம் ஏன் திரும்பிட்டார்? அம்மாட்ட பேசிட்டு இப்போ எங்க பாக்குறது, மகனே நேராக சொல்ல ஆரம்பிச்சிடறோம். ஆரம்பிக்கும் போது நேரடியாக ஆரம்பிக்கல, இது ஒரு அப்படி வச்சுக்கிட்டான், ரசூலுல்லாஹ்வை கண்டிக்கிறதாக வச்சுக்கொண்டால் இது அல்லாஹ்வுக்கு உரிமை இருக்கு. ரசூலை கண்டிக்கிறதுக்கு, ரசூலை கண்டித்தார்கள் என்று சொல்லுவதற்கு நமக்கு உரிமை இல்லை, அதான் விளங்க வேண்டிய விஷயம். உண்மையில அல்லாஹ் கண்டிக்கவே இல்லைங்கிறது அதுவே விஷயம், அல்லாஹு தஆலா கண்டிக்க வந்தது அதே ரசூலே இல்லை. தாவத்துடைய விஷயத்திலே ஒரு ஈமான் கொண்ட சஹாபியினுடைய அந்தஸ்து இருக்கிறதே, அது அபூஜஹலே உன்னை விட பெரியது இவருடைய அந்தஸ்து. இது அபூஜஹலுக்கு உணர்த்துறதுக்கு தான் அல்லாஹ் சொன்னானே தவிர ரசூலுல்லாஹ்வை கண்டிக்கிறதுக்கு சொல்லவே. நீ கொஞ்சம் கவனிக்கணும், அபூஜஹல் உத்மாலா என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, நம்ம தான் பெரிய ஆளு ரசூலுல்லாஹ் நம்மகிட்ட பேசுறாங்க அப்படின்னு அவன் நினைக்கிறாங்க. இந்த சஹாபி வந்ததையும் ரசூலுல்லாஹ் கொஞ்சம் பிடிக்காத மாதிரி பார்த்த உடனே அவன் என்ன நினைச்சிருப்பான், அபூ ஜஹலே ஓஹோ நம்ம தான் இஸ்லாத்துக்கு ரொம்ப முக்கியம் போல இருக்குதுன்னு. இப்ப அல்லாஹு தஆலா சொன்ன அட மடையனே நீ முக்கியம் இல்லை, நீ அபூ ஜஹல், நீ முக்கியம் இல்லை, அவசரத்தவல்லான்னு இவரை நான் சொல்றேன் பார், இந்த கண் தெரியாத சஹாபிக்கு முதலிடம் கொடுங்கள் சொல்றேன். ஏன் காரணம் என்ன? ஒரு ஆகப்பெரிய செல்வாக்குள்ள காஃபிரை விட கண்ணே தெரியாத ஈமான் கொண்டவருக்கு என்னிடத்தில் அந்தஸ்து கூடுதல் என்பதை நீ விளங்கிக்கொள். இதான் அல்லாஹ் சொல்ல விரும்பணும். ஆகையினால குர்ஆன்ல அல்லாஹு தஆலா சொல்லி இருக்கிற ஒவ்வொரு விஷயமும் பாருங்க, தொழுகை பத்தி அல்லாஹ் சொன்னா பூரா விளக்கமும் தொழுகையில இல்லை, அதாவது தொழுகையினுடைய ரக்காத் குர்ஆன்ல இல்லை, லோஹருக்கு நாலு ரக்காத் குர்ஆன்ல இல்லை, இது மாதிரி தொழுகையினுடைய அநேகமான விஷயங்கள், ஜக்காத்துடைய அநேகமான விஷயங்கள், சௌமனுடைய அநேகமான விஷயங்கள், ஹஜ்ஜுடைய சொல்ல போனா பூரா பூரா விஷயங்கள், இப்ப ஹஜ்ஜு செய்யுங்க இதுதான் மேலெழுந்து வாரியான விஷயங்கள் இருக்கு, பாக்கி விஷயங்கள் அல்லாஹு தஆலா சொல்லல. ஏன் சொல்லல? நான் சொல்லணுங்கிறது இல்லை, என்னுடைய ரசூல் இருக்கிறார் பாத்துங்க, ரசூலுடைய மகாமை உயர்த்தி காட்டுறதுக்கு தான் அல்லாஹ் சொல்லல, நான் சொல்லணுங்கிறது இல்லை,
நீ யார பார்த்து கொள்ளுங்க, என்னுடைய ரசூலை பார்த்து கொள்ள. நான் தொழுன்னு சொல்லிட்டேன், எப்படி தொழுகணும், இதோ என்னுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்துங்க. ஜகாத் கொடுக்கணும்னு சொல்லிட்டேன், எப்படி கொடுக்கணும், ரசூல் சொல்லுவாங்க கேட்டுங்க. அதான் ரசூல் சொன்னாங்க, சல்லு குமாரா ஐத்முனி உசல்லி, நான் தொழுகிற மாதிரி நீங்க தொழுங்க, அவ்வளவுதான். தொழுகை எப்படி தொழுகணும், நான் தொழுத மாதிரி தொழுகணும், அவ்வளவுதான். ஹஜ் எப்படி செய்யணும், குது அன்னி மனாசிக்கும், நான் செஞ்ச மாதிரி நீங்க மனாசிக்க ஹஜ் செய்யுங்க, அவ்வளவுதான். நான் ஏன் இப்படி செஞ்சு அதெல்லாம் கேட்கற உரிமையா இருக்கு கிடையாது. ரசூலை விளங்கின சகோதரர், அல்லாஹ் தஆலா அவ்வளவு பெரிய மக்காம் ரசூலு கூட உண்மையில அவ்வளவு பெரிய சிஃபாத் ரசூல் இடத்துல இருந்துச்சு. அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்களோ அதை செய்யணும் என்று பழக்கத்தில் கொண்டு வரணும். இது சுன்னத்தா சுன்னத் இல்லையா, இது ஆகுமா ஆகாதா, அதெல்லாம் கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களா செய்யணும், எதை சொன்னார்களோ அதை செய்யணும், அதுக்கு பேர் தான் ஹிதாயத். அவர்கள் என்ன சொன்னார்கள், அவர்களுடைய ஒவ்வொரு வழியும் மிக இலகுவானது, அதாவது நடைமுறைக்கு ஏற்றது, இயற்கைக்கு ஒத்தது, மனிதர்களுக்கு சாதகமானது. எந்த வகையில் எடுத்துக்கொண்டாலும் இதைவிட வேறொன்று மனிதர்களுக்கு பொருத்தமாக இருக்காது. வாழ்க்கையினுடைய என்னென்ன விஷயங்கள் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் வழி காண்பித்திருக்கிறார்களோ, எந்த விஷயத்துக்கு வழி காண்பிக்காம இல்லை, ஏதாவது சில விஷயம் இது ரசூலுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்ல முடியாது, ஏதாவது ஒரு விஷயத்துல ரசூலுடைய சுன்னத்தில் இல்லைன்னு சொல்ல முடியாது, என் வாழ்க்கையில ஏதாவது ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு இதுக்கு தீனுக்கு சம்பந்தம் இல்லை, இதுக்கு முஹம்மது ரசூலுல்லாஹுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்ல முடியாது, எந்த விஷயத்துக்கும் சொல்ல முடியாது. ஏதாவது ஒரு வகையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறுகிய காலத்தில், குறுகிய காலம் என்னங்க, 23 வருஷம். அந்த 23 வருஷத்துல மக்காவுடைய வாழ்க்கை போச்சு, மதீனாவுடைய வாழ்க்கையில 6 வருஷம் வரைக்கும் எதுவும் செய்ய முடியல, மீதம் இருந்த 4 வருஷம் தான். அந்த 4 வருஷத்திலையும் மன்னர்களுக்கு கடிதம் எழுதி இதெல்லாம் செய்யறதுக்கு தான் நேரம் சரியா இருந்துச்சு, மற்ற காரியங்கள் சொல்றதுக்கு எங்க நேரம் இருந்துச்சு. ஆனாலும் அல்லாஹு தஆலா ரசூலுக்கு இவ்வளவு பெரிய சக்தி கொடுத்தா, கியாமத்து வரை வரக்கூடிய மனிதர்களுடைய அத்தனை பிரச்சனைகளுக்கும் தங்களுடைய வாழ்க்கையிலிருந்து வழி எடுத்துக்கொள்ளலாம். எந்த விஷயமும் ரசூலுடைய வழிகாட்டுதலுக்கு அப்பாற்பட்டதில்லை, எல்லாமே அதற்கு உட்பட்டதுதான். அந்த உட்பட்ட வழியில் அதைவிட வேறொரு சிறந்த வழி யாராலும் காண்பிக்க முடியாது. சாதாரணமான விஷயம் பாருங்க, ராத்திரி படுக்கணும், எப்படி படுக்கணும், எப்படி படுக்கணும், தெளிவா இருக்கு ஹதீஸ்ல, எல்லாருக்கும் தெரியும், கேட்டிருக்கிறோம். வலது கை வச்சு இப்படி வச்சு காலை கொஞ்சம் மடக்கி இப்படி சாஞ்சு படுக்கணும். மல்லாக்க படுக்க மறுபடியும் ஆசை, கஷ்டமா இருந்தா மல்லாக்கவும் படுத்துக்கலாம், அந்த பக்கம் திரும்பி படுத்துக்கலாம். படுக்கும்போது ஆரம்பமா இப்படி படுக்கணும். படுக்கிறதுக்கு முன்னாலே தஸ்பீஹ் ஃபாத்திமா ஓதிட்டு படுங்க, அல்லாஹு பிஸ்மிக்கா மூத்துவாக ஓதிட்டு படுங்க, அல் ஜெயத்து லஹரி இலை ஓ ஃபவ்வல் தமரி இலை, இந்த துவா எல்லாம் இருக்கு, நீண்ட துவாக்கள் எவ்வளவு உங்களுக்கு சாத்தியப்படுத்த ஓதிட்டு படுங்க, அல்லாஹுடைய நினைவோடவே படுங்க, நினைவோடவே தூங்குங்க. இதெல்லாம் சொல்லிட்டாங்க. ரசூலுடைய வாழ்க்கையில எவ்வளவு பெரிய பெரிய முக்கியமான விஷயங்கள் எல்லாம் இருக்கு, இந்த ஒரு சின்ன விஷயத்தை இவ்வளவு விளக்கமா சொல்லியிருக்கிறாங்க, இவ்வளவு சின்ன விஷயத்தை. இப்ப சொல்லுங்க, உலகத்துல யாராவது படுக்கிற முறை இதை விட சிறந்த ஒரு முறை காண்பிக்க முடியுமா, இல்லவே இல்லை, கிடையவே கிடையாது, முடியவே முடியாது. படுக்கிறதுக்கு ஒரு முறை என்று சொன்னால் அது ரசூலுல்லாஹ் காண்பித்த முறையை தவிர வேறொரு முறை. இந்த முறை ரசூலுக்கு எப்படி தெரியும், ரசூலுக்கு எப்படி தெரியும், சில விஷயம் அல்லாஹ் தஆலா கல்புல வஹி போடுறான், சில விஷயம் உள்ளுணர்வை கொண்டே தெரியும். எப்படி நமக்கு பசி உள்ளுணர்வை கொண்டு தெரியுதோ, அதே போல ரசூலுக்கு சில விஷயங்கள் தாங்களாகவே தெரியும், தங்களுக்கே தெரியும். இதை கொஞ்சம் கவனிக்கணும். வஹியின் மூலமாகவே எல்லாம் தெரியறது ஒன்று இருக்கு, வஹி இல்லாமல் கூட இதுதான் சரி இது தப்புங்கிறது ரசூலுக்கு தெரியும். அப்படி அப்படி ஒரு சிஃபாத், அப்படி ஒரு தன்மைகள் உள்ளவரைத்தான் அல்லாஹ் ரசூலாக்கி அனுப்புகிறான். சரி, ஆடை எப்படி அணியணும், ஆடையில் என்னென்ன என்ன தன்மை இருக்கணும், ஆடை ஆடை இல்லை என்பது மனிதனுக்கு மிருகத்துக்கு உள்ள வேறுபாடு. ஆடை ஆடை இல்லை என்பது யாருக்கு உள்ள வேறுபாடுங்க, மனிதனுக்கும் மனிதன் அல்லாத மிருகத்துக்குள்ள வேறுபாடு. ஆடை அணியவில்லை என்றாலும் அது மிருகம், ஆடை அணிந்தும் அணியாத மாதிரி தெரிஞ்சாலும் அது மிருகம். ரைட்டுங்களா, ஆடை அணியவில்லை என்றாலும் அது மிருகம், ஆடை அணிந்திருந்தும் அணியாத மாதிரி தெரியுது. என்ன மாதிரி அநியாய மாதிரி, என்ன அர்த்தங்க, ஆடை அணியாவிட்டால் எப்படி மறைக்க வேண்டிய பாகங்கள் மறைக்கப்படாமல் வெளியே தெரியுமோ, அதன் காரணமாக இச்சைகள் தூண்டப்படலாமோ, அப்படி இவர் ஆடை அணிந்திருந்தும் அல்லது இவள் ஆடை அணிந்திருந்தும் மறைக்கப்பட வேண்டிய பாகங்கள் மறைக்கப்படாமலோ அல்லது மறைக்கப்பட்டும் அதை அதிகமாக எடுத்து காட்டியோ மற்றவர்களுடைய உணர்வுகளை தூண்டுகிற மாதிரி இருந்தால் இது ஆடை அணியாத மாதிரி. ஆடை அணியாட்டா எது மாதிரி, அது ஒரு மாதிரி. ஆடை அணியாட்டா அது ஒரு மாதிரி, அது எல்லாம் ஒரே மாதிரி இல்லை, அது ஒரு மாதிரி. எனவே ஆடை அணிவதிலே முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு தெளிவாக காமிச்சாங்க, இப்படிதான் ஆடை அணியணும். இன்னைக்கு நம்ம அதை விட்டு ரொம்ப தூரம் போயிட்டோம். ரசூலுடைய ஆடை,
ரசூலுல்லா எப்படி ஆடை போட்டாங்கிறதல்ல, 1400 வருஷத்துக்கு முந்தைய எப்படி போட்டிருப்பாங்க அது வேற. இன்றைக்கு ஆடைக்கு இலக்கணம் என்ன என்றால், மறைக்க வேண்டிய பாகம் எல்லாம் மறைச்சிருக்கணுங்க, அவ்வளவுதான். எந்த விதமான காம உணர்வுகளை தூண்டக்கூடாது, எந்த விதமான தப்பான எண்ணங்கள் வரக்கூடாது. ஆணை பார்த்தா பெண்ணுக்கு வரக்கூடாது, பெண்ணை பார்த்தா ஆணுக்கு வரக்கூடாது. அது மாதிரி இருந்தா அதுக்கு பேரு ஆடை, இல்லைன்னு சொன்னா அதுக்கு பேரு மிருகம். அவ்வளவுதான் வித்தியாசம். இந்த முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதைவிட ஒரு சிறந்த முறை உலகத்தில் யாராலும் சொல்ல முடியாது. ஆக சகோதரர்களே, ஒரு அருமையான மார்க்கம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தந்தார். ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு தடவை கேட்டார்கள், ஐயுல் அதியானி அஃபல், ரசூலுல்லாஹிடத்தில் கேட்டார்கள், நாயகமே மார்க்கங்களிலே எல்லாவற்றை விட சிறந்தது எது? மார்க்கங்களிலே சிறந்தது எது? அதாவது மனிதன் நடக்க வேண்டிய பாதையிலே சிறந்தது எது? என்ன பதில் சொன்னார்கள் தெரியுமா? இஸ்லாம் தான் பதில். ஆனால் அந்த இஸ்லாமுக்கு ரசூலுல்லாஹ் விளக்கம் சொன்னார்கள், அல் ஹனீஃபியத்து ஸன்ஹத்துல் பைதா. எந்த மார்க்கம் சிறந்தது? யாவை அல் ஹனீஃபியத்து அஸ்ஸன்ஹத்து அல் பைதா, இந்த மார்க்கம் சிறந்ததுன்னு சொன்னார். ஹனீஃபியத் என்றால் என்ன? அதுக்கு தனி அர்த்தம் இருக்கு, ஸன்ஹத்துக்கு தனி அர்த்தம் இருக்கு, பைதாவுக்கு தனி அர்த்தம் இருக்கு. இந்த மூணு காரணத்தை சொல்லி நான் முடிச்சிருவேன். மூணு காரணத்தை எப்ப முடியுதோ அப்ப முடிச்சிருவேன். ஹனீஃபியத் என்றால் என்ன அர்த்தம்? ஷிர்க்கினுடைய எந்த வாசமும் இருக்கக்கூடாது, மாறாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன வழிகாட்டினார்களோ அந்த வழி இருக்கணும். ஷாயிருல்லாஹ், அல்லாஹுவை அல்லாஹ் என்று நிரூபிக்கக்கூடிய ஆதாரங்கள் இருக்கணும். அல்லாஹ்வுக்கு அல்லாஹ் அல்லாதவைகளை அல்லாஹ்வாக ஆக்குகிற மாதிரி உள்ள எந்த தன்மையும் இருக்கக்கூடாது. இதான் ஹனீஃபியா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மில்லத்தை மில்லத்தை ஹனீஃப் என்று அல்லாஹ் தஆலா சொன்னான். ஹனீஃபான மார்க்கம் என்ன அர்த்தம்? ஹனீஃபான மார்க்கம் அல்லாஹுவை மட்டும்தான் அல்லாஹ் என்று ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். அல்லாஹ் அல்லாத யாரும் அல்லாஹுவாக ஆகக்கூடாது. அல்லாஹ் அல்லாத யாரும் அதுக்குள்ள அல்லாஹ்வாக சேர்ந்துடக்கூடாது. அல்லாஹ்வாக நினைக்கிறாரோ என்ற சந்தேகம் கூட வரக்கூடாது. அல்லாஹ் ஒருத்தனை தான் அல்லாஹ்னு சொல்லணும், அல்லாஹ் அல்லாத யாரும் அங்கே வரக்கூடாது. ஷாயிருல்லாஹ்வுடைய இஸ்பாத், அதை ஊர்ஜிதப்படுத்துதல் இருக்கணும். ஷாயிர குஃபர் அறவே இருக்கக்கூடாது. இதுல முதல் விஷயம், அல்லாஹ் செய்யறான் நம்பணும். எதை செய்தாலும் அல்லாஹ் செய்யறான் நம்பணும். பாருங்க, நம்மட்ட மானசீகமாக யாராவது கேட்டு பாருங்க, கொஞ்சம் நீங்க வந்து வியாபாரத்தை ஹலாலா செய்ய, அதுல கொஞ்சம் ஹராம் அதெல்லாம் கலக்குது இல்ல? இந்த காலத்துல ஹராம் கலக்காட்டா எப்படி இங்க வியாபாரம் செய்ய முடியும்னு கேக்குறாங்க. ஹராம் கலந்துதான் ஆகணும். அது அது அதுக்கு பதில் இன்னொன்று தனி இருக்கு. இப்போ நம்ம சொன்னோம், ஹலாலா வியாபாரம் செய்ய, ஹராம் எல்லாம் கலக்காமே. அஜரத், நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். சரிதான்னால என்ன அர்த்தம்? நிறுத்துங்கன்னு அர்த்தம். நீங்க சொல்றதெல்லாம் இந்த தான் சேர்க்கறது இருக்கு பாருங்க, மகா அபாயகரமானது. தான் தான்கிற வார்த்தை இருக்கு பாருங்க, சரிதான். தானுக்கு அகராதியில் எடுத்து பார்த்தீங்கன்னா அர்த்தம் இருக்காது. தமிழ் அகராதியில் தான் அப்படின்னு எடுத்து பார்த்தா தான் இருக்கு, நான் இருக்கு. இந்த சரிதான் சும்மா இருங்க, சரிதான் அப்படின்னா சரிதான்டா என்ன? சரின்னா சரி, சரிதான்டா என்ன? அதான் நான் சொல்றது. என்ன குழந்தைங்க பிறந்திருக்குது? பொம்பளை புள்ளதான். என்னதான் வேண்டாம் வெறுப்புன்னு அர்த்தம். அவருக்கு இஷ்டம் இல்லைன்னு அர்த்தம். அந்த தான்கிற வார்த்தை சேர்த்தாலே அந்த நடந்தது அவருக்கு இஷ்டம் இல்லைன்னு அர்த்தம். அதே தெரியுங்க, சொல்றதெல்லாம் சரிதான், ஆனால் நடக்கிறது நான் சொல்கிற மாதிரி தான் இருக்கணும். இதான் அர்த்தம் அது. அப்புறம் சொன்னால் பாருங்கள், எல்லாம் அல்லாஹ் தான் ரிஸ்க் கொடுக்குறான், அல்லாஹ் தான் உணவு கொடுக்குறான். நம்ம ஹலால் செஞ்சாலும் ஹலால் செஞ்சாலும் அல்லாஹ் தான் கொடுக்குறவன், அதனால் நீங்கள் வந்து ஹலாலே செய்யுங்க அப்படின்னு சொன்னால் அதற்கு அல்லாஹ் கொடுக்குறாங்கிறது சரி, அல்லாஹ் கொடு அந்த இழுத்துட்டாருங்க, அந்த தானுக்கு பதிலாக அல்லாஹ் கொடுக்குறாங்கிறது சரி, அல்லாஹ் தான் கொடுக்குறான், அல்லாஹ் தான். அப்புறம் என்ன அர்த்தம்? நானும் கொஞ்சம் அல்லாஹுக்கு சப்போர்ட் பண்ணணும், அப்பதான் அல்லாஹ்வுக்கு கொடுக்க முடியும். அதுக்கு தான் இந்த ஹராம் எல்லாம் செய்யறேன். நாம சொல்றோம் அல்லாஹ் தான் கொடுக்கிறான், அடுத்தவன் எவனும் கொடுப்பதில்லை. நம்பிக்கை இப்படி வரணும். எந்த இடத்துல இருந்தாலும் சொல்லணும், எந்த இடத்துல இருங்க. அதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மார்க்கம் என்று சொன்னது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எப்ப சொன்னாங்க? நெருப்பிலே தூக்கி போடப்பட போகிறார்கள். நெருப்பு எப்படிப்பட்டது தெரியுங்களா சகோதரர்களே? நெருப்புல விரல் வச்சிருவா? நெருப்புல விரல் வச்சிருவாங்க. எவ்வளவு பக்குவமா நெருப்புல இருந்து நெருப்பு குச்சி கிழிக்கிறதா இருந்தா கூட அப்படி உரசி அப்படி பிடிச்சுக்குவோம், மேல பார்த்து இல்ல கீழே பார்த்து பிடிக்க மாட்டோமே. பிடிச்சா என்ன ஆகும்? இங்க பிடிக்கும். ஒரு ஒரு செகண்ட் வச்சு பாருங்க நெருப்பு கையில. நெருப்பு அப்படிப்பட்ட அபாயகரமான வஸ்து, அது என்ன செய்யும் யாருக்கும் சொல்ல தெரியாது, என்ன செய்யுதுன்னு யாருக்கும் சொல்ல தெரியாது. அப்படிப்பட்ட நெருப்பு, நெருப்பு என்பது அப்படிப்பட்டது. இந்த நெருப்பு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் போடப்பட போகிறார்கள். அந்த நெருப்பும் ஒரு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை போடுறதுக்கு, ஒரு மனிதர் தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், அவரை போடுறதுக்கு அவன் எவ்வளவு பெரிய நெருப்பு எரித்து வைத்தான் என்று சொன்னால் மேலே பறக்கிற பறவைகள் பொசுங்கி விழுந்துருமா?
ஒரு ஆளை போடுறதுக்கு இவ்வளவு பெரிய நெருப்புக்கு ஒரு நெருப்பு குளிச்சு பத்த வச்சா போதுமே முளைக்கேத்தல. ஆனால் அவனுக்கே பயம், இவர் எரியாம போயிட்டா என்ன செய்யறது என்று அவனுக்கே உள்ளுக்குள்ள ஒரு உறுத்தல். சரி, மேல பறக்கிற பறவைனா இந்த காகம் கொக்குன்னு நினைக்காதீங்க. காகம் கொக்கு இவ்வளவுதான் பறக்கு, சும்மா நம்ம கொஞ்சம் ஜம்ப் பண்ண புடிச்சிடலாம், அதுக்கு மேல காகம் கொக்கு பறக்காது. கழுகு, பருந்து, ராஜாணி, அதான் ஆக உயரத்துல பறக்கிறது. எவ்வளவு உயரத்துல பறக்கணும்னா ஏறக்குறைய இங்கிருந்து ஒரு கிலோமீட்டர் உயரத்துக்கு பறக்கும், ஒரு கிலோமீட்டர் உயரத்துக்கு பறக்கும். அங்கிருந்து இங்க பொந்துக்குள்ள போற எளிய பாத்திரம் ஒரு கிலோமீட்டர் இருந்து நாம பக்கத்துல விட்டா கூட பார்க்க மாட்டோம், இந்த காலத்துல நம்ம கண்ணாடி போட்டா கூட தெரியாது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய நெருப்பு, அவர்களுக்காக எரிக்கப்பட்ட நெருப்பு, அங்கே மேலே பறக்கிற கழுகுகள் பொசுந்து பொசுங்கி விடுகின்றன. இப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்தார்கள் நம்ம எல்லாருக்கும் தெரியும், சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எல்லா மலக்குகளும் வந்து கேட்டார்கள், அல்லாஹ் கேட்க சொன்ன மலக்குகளை நீ போய் கேளுங்க அவர் என்ன சொல்றாரு பார்ப்போம், அவர் என்னத்தான் நம்பி இருக்கிறாரா அல்லது உங்களையும் கொஞ்சம் நம்புறாரா. சகோதரர்களே, அல்லாஹ்வைத்தான் நம்பணும், வேற யாரையும் நம்ப கூடாது. எவ்வளவு பெரிய சக்தி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுடைய சக்தியும் அல்லாஹ்வுக்கு அல்லாஹ் கொடுத்தது தானே தவிர அது மஹ்லூக், அல்லாஹ்வுடைய சக்தி காலிகுடைய சக்தி. அவன் படைக்கிறவன், அவன் அல்லாத எல்லா பொருள்களும் படைக்கப்பட்டவைகள். எந்த வழக்கு வந்து கேட்டு ஹஜரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், இல்லை என்னுடைய அல்லாஹ் ஹஸ்பி அல்லாஹு நியமல் வக்கீல். தங்க இதுதான் எப்போ நம்ம ஓதி பழகணும், ஹஸ்பி அல்லாஹு நியமல் வக்கீல், அல்லாஹ் எனக்கு போதுமானவன், அவன் எனக்கு பிணையேற்றுக் கொள்வதிலே மிக சிறந்தவனாக இருக்கிறான். இதார்த்தம் இருக்கு, ஹஸ்பி அல்லாஹு நியமல் வக்கீல், ஹஸ்பி அல்லாஹு நியமல் வக்கீல், ஹஸ்பி அல்லாஹு நியமல் வக்கீல். இது ஓதன உடனே ஓதிட்டு போய் எங்கேயாவது நெருப்பு விழுந்துடக்கூடாது. ஆமா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு குழுந்த மாதிரி எனக்கும் குழுந்துருண்டு. அப்புறம் எரிஞ்சு போயிட்டா சொல்லுவான், பாத்தியா அல்லாஹ் என்ன இந்த துஆவுக்கு வேலை இல்லாம போச்சு, துஆ சரியில்லைன்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லை, துஆ ஓதன பிறகு அல்லாஹ் காப்பாத்த இஷ்டம் இருந்தா காப்பாத்துவான், எரிக்க இஷ்டம் இருந்தா எரிப்பான். எரிச்சாலும் அல்லாஹ்வத்தான் நம்பணும், காப்பாத்தனாலும் அல்லாஹ்வத்தான் நம்பணும். அதான் விஷயம். இங்க சில பேர் நினைக்கிறாங்க, நம்ம வந்து காலையில எந்திரிச்சு யாசின் சரி போதணும், அல்லாஹத்தாலா எல்லா கஷ்டங்களை விட்டு பாதுகாப்பான், மகரிப் பிரவேசுரை வாக்கியா ஓதணும், அல்லாஹத்தாலா பசிப்பட்டினியை விட்டு பாதுகாப்பான், இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஓதியும் கூட எனக்கு பசிப்பட்டினி வந்துருச்சு, இந்த வாக்கியா சரியில்லை போல இருக்கு, இந்த வாக்கியாலாம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க செய்யணும், அதுக்கு மேல அல்லாஹ் வாக்கியா ஓதியும் அல்லாஹ் பசிப்பட்டினியா போட்டுட்டால் அப்பவும் அல்லாஹ்வை நம்பணும், அப்பவும் அல்லாஹ்வை நம்பணும். அல்லாஹ்வுடைய இஷ்டப்படி அகினால் அல்லாஹ் செய்தான். எத்தனை நபிமார்கள் அல்லாஹு தஆலா அவர்கள் மற்றவர்களால ஷஹீதாக்கப்படவில்லையா? அப்ப அந்த நபிமார்கள் அல்லாஹ்வை நம்பலைன்னு அர்த்தமா? இதே போல அல்லாஹ்வை நம்பணும். மில்லத்தை ஹனீஃபியாவுக்கு அர்த்தம் என்ன? அல்லாஹ்வை மட்டும்தான் நம்பணும், வேற யாரையும் நம்ப கூடாது. சகோதரர்கள் நம்பி பாருங்க, வாழ்க்கையில் அதை விட சுகம் வேற எதுவும் இல்லை. ஒரு மனசு அல்லாஹ்வை நம்பிட்டா அதை விட சுகம் வேற எதுவும் இல்லை. என்ன வரும்? சரியான காட்சி வந்துருச்சு. என்ன சொல்லுவார் இவரு? அல்லாஹ் காட்சி விட்டான். ஹஜரத் மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு வியாதி வந்துருச்சான். அப்போ ஒருத்தர் வந்து கேட்டாராம், தபீப் கூட்டிட்டு வரட்டுமான், தபீபை கூட்டி கொண்டு வரட்டுமான். அப்ப சொன்னாராம், தபீப் தான், வைத்தியன் தான் என்னை வியாதியஸ்தனாக்கி இருக்கிறான். அத்தபீபு அம்ரவனி, உண்மையான தபீப் யாருங்க, வைத்தியன் யாருங்க? அல்லாஹ் தான். அவன் தான் என்ன வியாதி ஆக்கி இருக்கிறான், பிறகு எதுக்கு தபீப்? அத்தபீபு அம்ரவனி, வைத்தியன் தான் என்னை வியாதியா ஆக்கி இருக்கிறான். நாம இன்னொரு வைத்தியன் என்ன தேடுறது? அவன் நினைச்சா வியாதியை குணப்படுத்தலாம், அவன் நினைச்சா வியாதி வைக்கலாம், நாம இன்னொரு வைத்தியம். அது நபியினுடைய தர்ஜாவுக்கு அவங்க சொன்னாங்க, நமக்கு வியாதி வந்த பிறகு கைய காலை நீட்டி படுத்துக்கிட்டா தபீபு அம்ரவனின்னு சொல்லக்கூடாது. நாம வியாதிக்கு மருந்து எடுக்கிறது சுன்னத்து, மருந்து எடுத்த பிறகு அல்லாஹ்வை நம்புறது ஃபர்து. வியாதிக்கு மருந்து எடுத்துக் கொள்வது சுன்னத்து, பொதுவா சுன்னத்து, பிறகு அவருடைய நிலைமை கவனித்து வித்தியாசப்படலாம். ஆனால் வியாதிக்கு மருந்து எடுத்துக்கொண்ட பிறகு யாரை நம்பணும்? அல்லாஹ்வை நம்பணும், அது பறந்தது சகோதரர்களே. இதுதான் ஹனீஃபியத்துக்கு அர்த்தம். இவளோட இது போதும், இன்னும் இன்னும் அதுக்கு விளக்கம் சொல்லலாம், நேரம் அவ்வளவுதான். அடுத்து வார்த்தை அசம்ஹத்து என்று சொன்னாங்க. சொல்லலாம், சம்ஹத்துக்கு என்ன அர்த்தம்? துறவரம் கிடையாது, மனிதர்களுடைய சக்திக்கு அப்பாற்பட்ட சட்டங்கள் கிடையாது, மனிதர்களுடைய இயற்கைக்கு ஒத்து போகிற சட்டம், மனிதர்களுடைய நடைமுறைகளுக்கு ஏற்ற சட்டங்கள், மனிதர்களுக்கு சுகமளிக்கிற சட்டங்கள், மனிதர்களுக்கு இன்பம் தருகிற சட்டங்கள், மனிதனுடைய தேவைகளையும், மனிதன் என்ற ரீதியிலே அவனுக்கு என்ன தேவை வருகிறதோ அந்த தேவைகளையும் பூர்த்தி செய்கிற சட்டங்கள், இதுதான் சமஹா. இந்த தீன் சமஹத்தானது. முதல் விஷயம் சமஹத்துக்கு அர்த்தம் என்னன்னு சொன்னா, இதுல துறவரம் கிடையாது. துறவரம் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? எல்லா ஆசையும் விட்டுறணும், எல்லா ஆசையும் விட்டுறணும், காட்டுக்கு போயிடணும், கடைசி சட்டை வேட்டி விட்டுட்டு கோமணம் கட்டிக்கணும்,
பார்த்திருப்பீங்க, சில சில பேர் அப்படியெல்லாம் இருக்கிறாங்க, சட்டை வெட்டி இல்லை, படுக்கிறது எதில் படுக்கிறது சொன்னால் ஒரு 10-50 ஆணி அடித்து பலகையில் அதுக்கு மேலே படுக்கிறது. என்ன பாய் நல்லா சொல்லுங்க, அவர்கிட்ட கேளுங்க எதில் படுக்கிறதுங்க, எதில் படுக்கிறது, பயன் செய்யும்போது படுக்கிறது, பலகையில் ஆணி அடித்து அது மேலே படுக்கிறது. யார் சொன்ன உடனே அப்படி படுக்க சொல்லி? மார்க் அப்படியெல்லாம் சொல்லலை. துறவரம் காலில் செருப்பு போடுறதில்லை, என்ன வெயில் அடித்தாலும் சரி, என்னப்பா என்ன மழை பெய்தா கல் குத்தினாலும் இதே மெத்தைன்னு சொல்லிக்கிறது. இந்த கல்லு முள்ளும் எல்லாம் மெத்தைன்னு சொல்லிக்கிறது. யார் சொன்னது? மனித நடைமுறைக்கு சாத்தியமில்லை இது, மனித நடைமுறைக்கு ஒத்தது, ரூபானியத்து கிடையாது, துறவரம் கிடையாது. முதல்ல துறவரத்தில் கல்யாணம் முடிக்கூடாது, துறவிகள் தான் சொன்னால் கல்யாணம் முடிக்கூடாது. கல்யாணம் முடிக்கலன்னு சொன்னா நீ முடிக்காம இருந்துக்குவே, ஆனா திருடுவே. கல்யாணம் முடிக்காத திருடுவே. அப்புறம் பசிக்குது, நான் சாப்பிடாம இருக்கிறேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? வேற மாதிரி சாப்பிடுறான்னு அர்த்தம். பசிக்குது அது இயற்கை, எல்லாருக்கும் பசிக்கும், நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? இன்னைக்கும் சாப்பிடல, நேற்றும் சாப்பிடல, நாளைக்கும் சாப்பிடல, நாலு மறுநாளும் சாப்பிடல, ஒரு வாரம் சாப்பிடல, ஒரு மாதம் சாப்பிடல, ஆனால் நல்லா இருக்கிறான், என்ன அர்த்தம் ஆகிருக்கு? வேற என்னவோ செய்யறான்னு அர்த்தம். அது இயற்கை அல்லாஹ் கொடுத்தது, அதன் மூலமாகத்தான் உலகத்தில் உலகத்தில் மனித இனம் பரவ முடியும். ஒரு சுகத்தையும் அல்லாஹ் கொடுத்திருக்கிறார், அதன் மூலமாக ஒரு பலனையும் அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். அனுபவிக்க சொல்கிறான், வேண்டாம்னு சொல்லலையே. மெட்ராஸில் எல்லாரும் துறவி ஆயிட்டாங்க கல்யாணம் பண்ணல, தமிழ்நாட்டில் எல்லாரும் துறவி ஆயிட்டாங்க கல்யாணம் பண்ணல, தீந்தார் ஆகிறேன்னு சொல்லி எல்லாரும் கல்யாணம் பண்ணல, இந்தியாவில் யாரும் கல்யாணம் பண்ணல. இந்தியா இருக்குமா? 100 வருஷத்துக்கு பிறகு ஒரு இன்சான் கூட இந்த நாட்டில் இருக்க மாட்டான். அதே மாதிரி உலகத்தில் எல்லாரும் கல்யாணம் பண்ணல, உலகமே 100 வருஷத்துக்கு பிறகு இருக்காது. கல்யாணம் என்பது அல்லாஹு தஆலா ஒரு பக்கம் கணவன் மனைவி சுகம் என்பதுடனே இன்னொரு பக்கம் இந்த உலகத்தினுடைய வுஜூத், உலகம் இருப்பதே அதன் மூலமாகத்தான். பிறகு எப்படி அதை வேண்டாம்னு சொல்றது? அதனால் கல்யாணம் செய்கிற சுன்னத்து மட்டுமல்ல சகோதரர்களே, நம்முடைய சரித்திரம் இன்னும் நம்பியார்களுடைய வாழ்க்கை இதெல்லாம் பார்த்தா, ஆதம் அலைஹிஸ்ஸலாமில் இருந்து இப்போ வரைக்கும் தியாமத்து வரைக்கும் இருக்கிற ஒரே ஒரு சுன்னத் கல்யாணம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இருக்குது, இப்பவும் இருக்கு, இனி மௌத்தாயி சொர்க்கத்துக்கு போனா அங்கேயும் இருக்கும். சொர்க்கத்தில் தொழுகை இருக்காது, நோம்பு ஜக்காத்தெல்லாம் இருக்காது, சொர்க்கத்தில் மற்றதெல்லாம் இருக்காது, சொர்க்கத்தில் மூச்சு விடுறது இருக்கும், ஆனால் அந்த மூச்சே தஸ்மீகா இருக்கும். அது எப்படி இருக்கும்? அது அங்கே தான் போய் பார்க்க முடியும், இங்கே பார்க்க முடியாது. அது சொர்க்கம், அது அங்கே தான் பார்க்க முடியும். அந்த மூச்சே 100 இருக்கும், அதே தஸ்மீகா இருக்கும், அது வேறு விஷயம். ஆனால் கடமையான இந்த காரியம் இருக்காது. உலகத்தில் இருக்கிற ரெண்டு காரியம் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துல இருக்கு, ஒன்று சாப்பிட்றது, இன்னொன்று கல்யாணம். இது இன்னைக்கு வரைக்கும் இருக்கு, கிராமத்து வரைக்கும் இருக்கு, சொர்க்கத்தில் இருக்கு சகோதரர்களை. அதனால் அது வேண்டாம் எப்படி சொல்ல முடியும், கூடாது. அடுத்தது தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ் இதெல்லாம் எடுத்துங்க. இதெல்லாம் மனுஷனுக்கு முடிஞ்ச காரியம் மட்டுமல்ல, செய்தாதான் மனுஷன் நல்லா இருக்க முடியும். தொழுகையின் மூலமாக மனிதனுடைய மனம் சுத்தப்படுத்தப்படுகிறது. தொழுகையின் மூலமாக மனிதன் அப்பப்போ வந்து சுத்தப்படுத்திக்கிறது. எப்படி? துணியை 2 நாளைக்கு ஒரு தடவை சுத்தப்படுத்துகிறோம், உடம்பை தினமும் கூட சுத்தப்படுத்துகிறோம். இதே போல் மனிதனுடைய மனம் இருக்கிறதே உலகம் உலக ஆசை என்ற ஆசையின் காரணமாக அது அழுக்கடைந்து விடுகிறது. இங்கே வந்து தக்பீர் கட்டி நிற்கணும். தக்பீர் கட்டி நிற்கும் போது எப்படி இந்த கையை தூக்கிட்டுமோ எல்லாத்தையும் விட்டுறணும். இன்றைக்கு உலகத்தில் அதிகமான பேர் சுகமாக இல்லை என்பதற்கு காரணம் அவர்கள் முறைப்படி தொழுகவில்லை என்பதுதான். சரி, அந்த தொழுகை மனிதனுக்கு சாத்தியமான அளவில் சொன்னான், ஒது செய்ய சொன்னான். அல்லா ஒது செய்யும் போது என்ன கழுவணும்? எல்லாரும் செய்யறது தான் அல்லா சொன்னான். முகம் கழுவுறது, பல்லு தேய்க்கிறது, மூக்கு சிந்துறது, இதெல்லாம் யார் உலகத்தில் யாரும் செய்யாததா? இது எல்லாரும் செய்யறதான், ஆனால் அல்லா ஒரு தர்த்தீபா செய்ய சொன்னான். இத்தனை தடவை செய்யற சுண்ணத்து, பல்லு தேய்க்கிற சுண்ணத்து, இல்லை தேய்க்க மாட்டேன்னா இருந்துக்கோ நாரட்டும். அடிக்கடி தேய்ச்சா பல்லு சுத்தமா இருக்கிறது மட்டுமல்ல, வெறும் பல்லு சுத்தமா இருக்கிறது இல்லைங்க, வெறும் பல்லு சுத்தமா இருக்கிறது மட்டுமல்ல, பல்லில் இருந்துதான் வியாதியை உற்பத்தி ஆகிறது. உணவுப் பொருட்கள் தங்குறதுனால வியாதி உற்பத்தி ஆகுது. அதனால மிஸ்வாக் குச்சி வைங்க, அந்த மிஸ்வாக் குச்சியில அடிக்கடி பல் தேய்ச்சு கொண்டே இருங்க. ஒரு நாளைக்கு ஒரு தடவை ரெண்டு தடவை இல்லைங்க, காலையில பேஸ்ட் போட்டு விளக்குறா, அதுக்கு பிறகு அப் க்ளோஸ், அதுக்கு பிறகு க்ளோஸ் அப் இல்ல, முடிஞ்சு போச்சு, க்ளோஸ். மறுநாள் காலையில் தான் இன்னைக்கு வளர்க்கணும், மறுநாள் இல்லை. நம்முடைய சரியத்தை என்ன சொல்லுது? ஒவ்வொரு தொழுகையின் போது மட்டுமல்ல, ஒவ்வொரு உதவின் போதும், பிறகு சும்மா இருக்கிற சமயங்களையும் ரசூலுல்லாஹி ஸல்லம் விசுவாஸ் செய்துக்கிட்டே இருப்பாங்க. சரி, மாதிரி முகத்தை கழுவுங்க, கை கழுவுங்க, எல்லாரும் கழுவுறது தான் இது. மார்க்கம் உதவு செய்கிறதுன்னு சொல்லி முதுக கழுவு சொல்லலையே, முதுக கழுவு சொல்லி இருந்தால் சொல்லலாம், இதெல்லாம் சாத்தியம் இல்லை. ஹவுஸுக்கு வந்து நின்று முதுகு கழுவணும், முதுகு கழுவுனா முதல்ல என்ன கழட்டணும்? சட்டை கழட்டி, பனியனை கழட்டி, பிறகு திரும்ப அது நம்ம பூரா கழுவ முடியாது, நமக்கு இன்னைக்கு தெரியாது. அவரை கூப்பிட்டு நீங்க எனக்கு கழுவிடுங்கன்னு சொல்ல, நான் உங்களுக்கு கழுவிட, பிறகு சட்டை கழட்டி எங்கேயாவது மாட்டியிருந்தா இருக்கிற ஏதாவது தூக்கிட்டு போயிடற, நீ அது வேற காசை காணாம பணத்தை காணாண்டு
வெறும் பல்ல தேய்க்க சொன்னாங்க, மூக்கு சிந்து சொன்னாங்க. மூக்குல சளி இருக்கும், மனிதன்னா மூக்கு இருக்கிறதுக்கு சளி இருக்கும். அதனால ஓச்சிக்கும் போது நல்ல மூக்கெல்லாம் சுத்தம் பண்ணிக்கன்னு சொன்னாங்க. சுத்தமா சொன்னாங்க, இல்ல முடியாதுன்னு சொன்னா நம்ம என்ன பண்ணலாம்? ஏதாவது மார்க்கம் வந்து மனிதனுடைய நடைமுறைக்கு மாற்றமா ஏதாவது சொல்லியிருக்கா? மனிதனுடைய நடைமுறையைத்தான் முறைப்படுத்த சொல்லி இருக்கிறது. அதே போல ஹதீஸிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு விஷயம் எது? மூக்கு சிந்தும் போது தண்ணி மூக்குக்கு செலுத்தும் போது வலது கையில செலுத்துங்க, மூக்கை சுத்தம் செய்யும் போது இடது கை சுண்டு விரல விடுங்க. ஒருத்தர் கேட்கிறார், இடது கை சுண்டு விரல் எந்த ஹதீஸில் இருக்கு? சரி, கால் பெரு விரல விட்டுக்க. வேற என்ன செய்ய சொல்ற? ஒழுங்கா சொன்னோம், மாட்டேன்னா என்ன பண்ண சொல்ற? வலது கை விட்டா நல்லா இருக்காது, சளிப்படும், அதனால இடது கைன்னு சொன்னோம். இதெல்லாம் பெருசு பெருசா இருக்கு, மூக்கு சின்னதா இருக்கும், அதனால பார்த்த சுண்டு வர நல்லா இருக்கு. ஹதீஸ்ல லேசத்தான் விரும்பப்பட்டிருக்கு, ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் லேச விரும்புவாங்கன்னு இருக்கு. அதனால நல்ல காரியத்துக்கு வலது கை விரும்புவாங்க, தக்கான யுஹப்பு தயாமன் இருக்கு, இது அசி அசூசையா இருக்கு, அதனால இடது கைன்னு சொன்னோம். அதுல லேசு விரும்புவான்னு இருக்கு. இந்த ரெண்டு ஹதீஸையும் இணைச்சு வச்சு நாம சொன்னோம், இடது கை சுண்டு வர முடியாதுண்டா? உங்கால விரல விட்டுக்க, இல்ல அடுத்தவங்கால விரல விட சொல்லு, எப்படி சௌரியமோ உனக்கு அப்படி செஞ்சுக்க. சில பேர் ரொம்ப குண்டு, அதாவது ரொம்ப விவேகமா கேள்வி கேட்கிறாங்களாம். இது போல குளறுபடிகள் மார்க்கத்தில், மார்க்கம் இலகுவானது லேசானது, மார்க்கத்தில் எந்த விதமான சிக்கலும் கிடையாது சகோதரர்களே. மனிதர்கள் நடைமுறைக்கு சாத்தியமானது. அடுத்தது சொன்னாங்க பைலா. பைலான்னு சொல்ல அதனுடைய சட்டங்கள் வெட்ட வெளிச்சமானது. எந்த சட்டத்திலையோ எந்த விதமான கோளாறோ அல்லது முடியாதுங்கிறதோ இல்லை. உதாரணமா பாருங்க, தொழுகை எப்ப தொழுகணும்? 5 நேரம் தொழுகணும். இப்ப தொழுகை எப்ப தொழுகணும்? கடிகாரம் வேணும் அப்படின்னு வச்சா கடிகாரம் எல்லாம் ஒன்னா ஓடுதா? எத்தனை பேர் கடிகாரம் கட்டிருக்கோம்? ஒவ்வொன்றும் ஒரு மாதிரி இருக்கும், 1 நிமிஷம் முந்தும், 1 நிமிஷம் பிந்தும். கடிகாரத்துக்கே பழக்காதான், கடிகாரத்துக்கே பழக்காதான். பள்ளிவாசல்ல, சில பள்ளிவாசல்ல 2-3 கடிகாரம் வச்சிருப்பாங்க. என்னென்னா அவங்க நேர்ச்சி செஞ்சது, பள்ளிவாசல கடிகாரம் வைக்கிறேன் வந்து சொல்லிடுவாங்க. முத்தவள்ளிட்டு நான் கடிகாரம் தான் வைப்பேன் பாபா, ஏற்கனவே இருக்கு, நான் அப்படித்தான் நேர்ச்சி செஞ்சிருக்கிறேன், இல்லை நான் தான் நியத்து பண்ணியிருக்கிறேன். இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று. காம சொல்லும்போது வந்து பார்த்தா இது 1.5 இருக்கும், 1:14 இருக்கும், 1:16 இருக்கும். எதை பார்த்து காம சொல்றது? என்று குழப்புவதற்காகவே 3 கடிகாரம், 1 கடிகாரம் தான் இருக்கணும். அது மாதிரி வீட்லேயும் 1 கடிகாரம் மாதிரி தான் எல்லா கடிகாரமும் இருக்கணும். 5-6 கடிகாரம் இருந்தால் சரி வராது, 1 தான் இருக்கணும். இப்ப கடிகாரம் தான் வைக்கணும் இருந்தா கடிகாரம் சரியா ஓடுதா ஓடலையா? செல்லு கொஞ்சம் வீக் ஆயிட்டா அப்புறம் அது டைம் வீக் ஆயிரும். சில கடிகாரம் இருக்கு, செல்லு வீக் ஆயிட்டா டைம் வீக் ஆயிரும். இப்ப நம்ம பாட்டு தொழுக வேண்டியதான், காலையில பார்த்தா மணி இன்னும் காம சொல்லு நினைச்சுக்கிட்டு இருப்போம், சூரிய உதயம் ஆகிட்டு இருக்கும். ஏன்னா செல்லு வீக்கு, நம்மளும் வீக்கு. அதனால கடிகாரத்தின் மீது தொழுகையை ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்லலை, அல்லது வேறு எந்த விஞ்ஞான ஆராய்ச்சிகள் மீது சொல்லலை. இப்படி எந்திரிச்சு பார், கிடக்க பார், சுப சாதிக்கு ஆயிருச்சா? கிடக்கு வெளுத்திருச்சா? கிழக்கு வெளுத்திருச்சு, சூரிய உதயமாகல. கிழக்கு வெளுத்ததுக்கு பிறகு சூரியன் உதயமாவதற்கு முன்னாலே உலகத்துல காட்டில் இருக்கிறவனுக்கு கண்ணுக்கு தெரியும், மேட்டில் இருக்கிறவங்க கண்ணுக்கு தெரியும், அமெரிக்காவில் இருக்கிறவனுக்கு தெரியும், இந்தியாவில் இருக்கணும் தெரியும். எந்த பிரதேசத்துல யாரா இருந்தாலும் கிழக்க பார், கிழக்க வெளுத்தா சுபு தொழு, உச்சி விட்டு சாஞ்சிருச்சா சூரியன் லோகர் தொழு, உச்சியிலிருந்து ஒரு ஷாபி மதப்படி ஒரு பொருளுடைய நிழல் பாரு அதனுடைய அளவுக்கு வந்துருச்சா அசர் தொழு, இந்த பக்கம் பாரு மேக்க சூரியன் அஸ்தமாயிருச்சா மகரிப் தொழு, அதுக்கு பிறகு மானத்தில் வெளிச்ச சுத்தமா மறந்துருச்சா இப்ப இஷா தொழு. இது யாருக்கு சொல்லணும்? குருளனு கூட தெரியும். மார்க்கம் பைலோ தெல்ல தெளிவானது, வெட்ட வெளிச்சமானது, பளீரென்று இருக்கக்கூடியது. இது ஒண்ணும் யாரும் போய் விளக்கம் வியாக்கியான சொல்ல வேண்டியதில்லை என்று ரசூலுல்லாஹி தெளிவாக சொல்லுதான். இந்த கடைசி விஷயம் தெளிவான விஷயங்கிறது இருக்கு. சில சமயத்தில் சில பேர் தெளிவை குழப்பிக்கிறாங்க, தெளிவை குழப்பிக்கிறாங்க. உதாரணமா தெளிவுன்னு சொல்லி நோ தொழுகையினுடைய நேரம் சொல்றோம், இந்த நேரம் கிழக்கு வெளுத்தா சுபு, உச்சி சாஞ்சா மொஹரு, இது சொல்லிட்டோம். ஆனால் இப்ப காலத்தினுடைய போக்குல நாம கிழக்கு விளக்குறது எப்பங்கிறத கணக்கு பண்ண முடியுது. நம்ம கிடையாது கைப்பாரு கிழக்கு வெளுத்த பார்த்த சுபு தொழுகிறோம், கணக்கு வச்சிருக்கிறோம், நான் இத்தனை மணிக்கு 4:55 கிழக்கு வெளுக்குது என்றால் 5 மணிக்கு வாங்க சொல்லுவோம். இப்ப கிழக்கு வெளுக்கிறத நம்ம போய் பார்க்கறது இல்லை. அது மாதிரி உச்சி சாஞ்சிச்சா இல்லையாங்கிறது நமக்கு தெரியாது, நம்ம உச்சி காஞ்சிச்சா இல்லையான்னு வேணா நமக்கு தெரியும், அது வேண்டா தெரியுமே தவிர அது பார்க்கவே தெரியறது இல்லை. இப்ப நமக்கு பழக்கத்தில் இல்லாம போச்சு. அதே மாதிரி 1 மிசில் 2 மிசில் நிழல் பார்க்கவும் நமக்கு தெரியாது, பழக்கத்தில் இல்லாம போச்சு. டைம் பார்த்து தொழுகிறோம், இப்படி டைம் பார்த்து தொழுகலாமா என்றால் அதற்கு ஒத்து இது இருந்தால் சொல்லலாம், தொழுகலாம், அதுக்கு ஒத்து இருக்கணும். அந்த இயற்கை ரசூலுல்லா என்ன சொல்ல, அதே போல நோன்புக்கு ரமலான் பிறப்பாத்தா நோன்பு வைங்க, ரமலான் பிறப்பாத்தா நோன்பு வைங்க. உங்க ஊர்ல பிறத்தா நீங்க நோன்பு வைங்க, உங்க ஊர்ல பிறத்திருந்து செங்கல்பட்டுல தெரியல அவங்களுக்கு ஒன்றும் அவசியம் இல்லை, அவங்களுக்கு எப்ப தெரியுதோ அப்ப நோம்பு வச்சா போதும். அல்லாஹ் அப்படி சொல்றான், ரசூல் அப்படி சொல்றாங்க. இப்ப சில பேர் என்ன சொல்றாங்க, அங்க லண்டன்ல பிறத்திருந்துச்சுன்னா இங்க எங்க சொல்றாங்க, இங்க வியாசர் பாடியில் நோம்பு வைக்கணுமா? ஏன்னா லண்டன்ல பிறத்திருந்து
ரசூல் அப்படி சொல்லலையே. பிறை பார்ப்பதுதான் நோன்பு கடமையாவதற்கு காரணமே தவிர பிறை வானத்தில் இருப்பது நோன்பு காரணமாவதற்கு கடமை அல்ல. என்ன சோதர்களே, பிறை வானத்தில் இருக்கிறது அது காரணமல்ல நோன்பு கடமையாவதற்கு. பிறை நாம் பார்த்தோம், நம்மில் ஒருவர் பார்த்தார், அது நோன்பு வைப்பதற்கு காரணம். ஃபைன் உம்மா அலைக்கும் ஃபக்மிலு சலாசீன. மேகத்தால் பிறை மறைக்கப்பட்டால் பிறை இருக்கிறது, மேகத்தால் மறைக்கப்பட்டால் நீங்கள் அந்த மாசத்தை 30 நாள் முடிச்சுட்டு அடுத்த நாள் நோன்பு வைங்க. பிறை இல்லைன்னு சொல்லல, பிறை இருக்குது, மேகம் மறைச்சிருக்குது, உங்க கண்ணுக்கு தெரியல, நோன்பு கடமை இல்லை. நோன்பு கடமை பிறை தெரிஞ்சாதான். இப்ப போயிட்டு அங்க கேளு, அங்க ஆராய்ச்சி பண்ணு, இங்க ஆராய்ச்சி பண்ணு, ராக்கெட்ல போய் பார்த்துட்டு வா, பிறை இருக்கா இல்லையான்னு. செவ்வாய்க்கு போ, புதனுக்கு போ, என்ன தேவை இருக்கு? மார்க்க லேசாக்கி வச்சிருக்க, அதையே நீங்க கஷ்டமாக்குறீங்க. இதே போல சகோதரர்களே, எல்லா விஷயத்திலும் மார்க்க தெளிவா இருக்கு. இதே மாதிரி இன்னொரு விஷயம் அடிக்கடி இப்ப கேள்விப்படுறோம், ரம்ஜான் மாசத்துல நோன்பு திறக்கிறது, எல்லாம் அங்க உட்கார்ந்து இருக்கும் போது இவர் வட தள்ளிட்டு இருக்கிறார், என்னென்ன நோன்பு ஆயிடுச்சுன்னா. நோம்பு, நம்ம நோம்பு அல்லாட்ட ஒப்புக்கொள்ளப்படணும் அப்படிங்கிற ஆசை இருந்தா கரெக்டா சாப்பிட்டு கரெக்டா முடிக்கணும். இது ஏதோ வீம்புக்கு ஒன்னு இருக்குது, நோம்புக்கு மாவிடிக்கிறது, இன்னொன்னு இருக்குது வீம்புக்கு மாவிடிக்கிறது. அதனால இது எப்படி அல்ல, பகல் பகலில் நோன்பு என்று, பகல்ல நோன்பு வா, அத்திம்மு சௌமய வா, அத்திம்மு சியாம இலல்லை வா, அத்திம்மு சியாம இலல்லை, இரவு வரை நோன்பை பூர்த்தி செய்யுங்கள். அப்ப இரவுக்கு, இரவுல சாப்பிடலாம், சாப்பிடலாம், பகல்ல சாப்பிடக்கூடாது. பகல் எங்க ஆரம்பமாகுது? வாங்க சொந்த பிறகா சகோதரர்களே, பகல் எங்கே ஆரம்பமாகிறது? எங்கே சுபு சாதிக்கு வருதோ அங்கிருந்து பகல் ஆரம்பம், எங்கே சூரிய மஸ்தம் ஆகிறதோ அங்கே இரவு. இதுதான் அடையாளம். சுபு சாதிக்கு வந்த பிறகு வாங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க, சாப்பிடுங்கன்னு சொன்னா என்ன அர்த்தம் என்றால், ஒரு ரிவாயத்தில் வந்திருக்கிறது, இதா சமயா அஹதுக்கும், அபுதாவுதல் இந்த ரிவாயத்தில் இருக்கு, மிஷ்காத்தில் இருக்கு, அபுதாவுதோட ரிவாயத் மிஷ்காத்தில் இருக்கு, இதா சமயான் நிதா அஹதுக்கும், உங்களில் ஒருவர் பாங்க சொல்லுகிற சப்தத்தை கேட்டால், வலி இனாஃபி எதுகி, அவருடைய கையில் கிளாஸ் இருக்கும்போது, கையில் கிளாஸ் இருக்கும்போது பாங்க சொல்கிற சப்தத்தை கேட்டால், பல் எக்கதி ஹாஜ தகு, அவர் தன்னுடைய தேவையை பூர்த்தி செய்து கொள்ளட்டும். அபுதாவுதுடைய ரிவாயத் மிஷ்காத்தில் இருக்கு. பாங்க சொல்லும் போது கையில் பாத்திரம் இருந்தால் என்ன செய்துக்கட்டும், தன்னுடைய தேவை பூர்த்தி செய்து கொள்ளட்டும். இந்த அதிசி இருக்கு. இதை வைத்து மசாலா எடுக்கிறாங்களோ, இதையே தான் வச்சு அபுல்லாலா மௌதூதி, ஜமாத் இஸ்லாமியினுடைய ஸ்தாபகரான அபுல்லாலா மௌதூதியும் தன்னுடைய தஃபீமுல் குர்ஆனில் இதே ரிவாயத்தை வச்சு தான் மசாலா எழுதியிருக்கிறார். சரி, இதே ஹதீஸை எல்லா கிதாபிலையும் பார்க்கணும். ஒரு ஹதீஸை ஒரு இடத்துல பார்த்துட்டு சொல்றது இருக்கே, எப்போ நான் சொல்லுவேன், இந்த 6 குருளம் கதை நமக்கு தெரியும், யானை பார்த்தது 6 குருளம் யானை பார்த்து என்ன சொன்னாங்களாம், ஒருத்த முறை மாதிரினா, ஒருத்த அது மாதிரினா, ஒருத்த இது மாதிரினார். அது மாதிரி ஒரு கிதாபில் ஒரு ஹதீஸ் பார்த்து சொல்லக்கூடாது. புகாரியிலே இதே இந்த ஆயத்துக்கு கீழே, பாபு கவுலில்லாஹி தாலா வக்குலு வஷ்ரபு ஹத்தா ஆயத்தை பக்கினதுக்கு ஹைத்துல் அபியது மின் ஹைத்துல் அஸ்வத், இந்த பாபுக்கு கீழே இமாம் புகாரி இந்த ரிவாயத் கொண்டு வந்திருக்கிறார்கள். அன் ஆயிஷத்தை அதற்கு ஆயிஷா ரிவாயத் செய்கிறார்கள். என்ன சொல்கிறார்கள், இன்ன பிலாலன் கான யுஅதினு, பிலால் ரதி அல்லாஹு தாலாவும் வாங்க சொல்வார்கள், ஆனால் குலு வஷ்ரபு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குலு வஷ்ரபு ஹத்தா யுஅஸ்ன இப்னு உம்மி மக்தூம் வஹுவ லா யுஅஸ்ன ஹத்தா யத்லுல் ஃபஜ்ர், இப்னு மக்தூம் பாங்க சொல்லுகிற வரை நீங்கள் குடிக்கலாம், சாப்பிடலாம், பிலாலுடைய பாங்கை கேட்டு நீங்கள் சாப்பிடுவதை நிறுத்தாதீர்கள், சாப்பிட்டுக் கொண்டிருங்கள். அப்ப தெரியுது அங்க 2 பாங்கு இருந்துச்சு, ஒரு பாங்கு தஹஜ்ஜுதுக்கு, அது பிலால் ரலியல்லாஹு தஆலா சொல்ற பாங்கு, ஒரு பாங்கு இப்னு மக்தூம் சொல்ற பாங்கு, அது ஃபஜ்ருக்கு. இப்னு மக்தூம் பாங்கு சொல்லும் போதுனால சாப்பிடுறது நிறுத்திங்க, பிலால் பாங்க சொல்லும் போது நீங்க சாப்பிடுங்க, அதுதான் அர்த்தம். இது அசமியா நிதாஹதுக்கும் வல் இனாஃபி யதிஹி சுவல் லியக்தி ஹாஜதஹு, பாங்க சொல்லும் போது உங்க கையில பாத்திரம் இருந்தா குடிச்சுக்குங்கிறது எந்த அதானுக்கு, உம்மு மக்தூமுடைய ஃபஜ்ருடைய அதான் இல்ல, பிலாலுடைய ஃபஜ்ருடைய அதானுக்கு, ரெண்டு அதிசயம் சேர்த்து பார்க்கணும். அதெல்லாம மார்க்கத்துடைய பழக்கம், மார்க்கம் நமக்கு சொல்லுகிற விதம், பகலிலே நோம்பு, பகலிலே நோம்பு என்று மார்க்கம் நமக்கு சொல்லுகிறது. இரவிலே உஹைல்லலக்கும் லைலத்து சியாமி ரஃபதில நிசாயிக்கும் ஹுன்ன லிபாசுல்லக்கும் அந்த லிபாசுல்ல ஹுன்ன, இரவுல இரவுல நீங்க மனைவியோடு கூடுதமானால் கூடிக்கொள்ளலாம், இரவுல பகல்ல இல்லைன்னு அர்த்தம். லைலுக்கு முக்காபில்ல, லைலுக்கு எதிர்ப்பதும் பகல், பகல்ல இல்லைன்னு அர்த்தம். பகல் எங்க ஆரம்பமாகுது? பாங்க சொன்ன பிறகா, காமட் சொல்லு போதா, ஃபஜ்ர் சொல்ற பிறகா, இஷ்ரா கிளையா, காலையில 10 மணிக்கா, என்ன அர்த்தம் சகோதரர்களே? பகல் என்பது பகல் தான், நாம ஒரு கணக்கு போட்டமே அந்த கணக்கோட நிறுத்தணும். 4:55 இப்ப இங்க எத்தனை மணிக்கு வருது சுபசாதி, நம்ம திண்டுக்கல்ல 4:55 வருது, 4:55 கணக்குப்படி வருது, 5 மணிக்கு வாங்க சொல்லுங்க. சஹர் முடிக்கிறது 4:55 முடிக்காதீங்க, ஏன்னா நம்ம கணக்கு யக்கீனி அல்ல, 15 கோடிக்கு அந்த பக்கம் இருக்குது,
பாருங்க, பூமியை சந்திரனை விட, சரி சந்திரன் எவ்வளவு தூரத்தில் இருக்குங்க? சூரியன் 15 கோடி, சந்திரன் 4,04,030 கிலோமீட்டர். சூரியன் 15 கோடி கிலோமீட்டர்ல இருக்கு, சந்திரன் பக்கத்தில் இருக்கு. எங்க பக்கத்தில்? 4,04,030. 4,04,030 எங்க இருக்கு? 15 கோடி எங்க இருக்கு சகோதரர்களே? சரி, சந்திரனை போல பூமி 81 மடங்கு பெருசு. சந்திரனை போல, அதாவது இந்த பூமிக்கு, நம்ம பூமிக்குள்ள சந்திரனை கொண்டு வச்சா 81 சந்திரன் வைக்கலாம். நம்ம பூமி மாதிரி சூரியனுக்குள்ள கொண்டு போய் வச்சால் 109 சூரியன் வைக்கலாம், 109 பூமி வைக்கலாம். நம்ம பூமி மாதிரி 109 பூமி சூரியன் வைக்கலாம், சந்திரன் மாதிரி 81 சந்திரன் பூமிக்குள்ள வைக்கலாம். அப்ப சூரியன் எவ்வளவு பெருசு கணக்கு போடுங்க. இதைத்தான் வச்சு நம்ம இங்க உட்கார்ந்து காயத்துல கணக்கு போடுறோம். எதை வச்சு இங்க உட்கார்ந்து? எப்படி இந்த உலக மேப்ல போட்டுருக்க பாருங்க. உலக மேப், ஒரு உதாரணம் சொல்ல, நேரம் ஆயிடுச்சு, ஒரு உதாரணம் சொல்ல கேளுங்க. உலக மேப்ல பாத்துருக்கீங்க, உலக மேப்பு இங்க இந்தியா இருக்கு, இந்தியாவில் இப்படி கீழே போனால் ஆஸ்திரேலியா இருக்கு, நேரம் ஆஸ்திரேலியா இருக்குங்களா? இதை இந்த இதில் பேப்பரில் கோடு போட்டுக்கணும். பேப்பரில் கோடு போட்டபடி ஒரு விமானி பறந்து போனாருன்னு சொன்னால் தூரம் அதிகமாகும், நேராக போனால் தூரம் அதிகமாகும். வளைச்சு போடணும் கோட்டை. நீங்கள் இது ஆகாய விமானங்களுடைய மேப் போட்டிருக்கோம், அதை பார்த்தீங்கன்னா வளைச்சு வளைச்சு தான் போட்டிருக்கோம். ஏன்டா இவன் நேராக போனால் என்ன, ஏன் கோண கோணா போகிறேன்னு கேட்குறான். ஆனால் கோணையாக போனால் தான் பக்கம், நேராக போனால் தூரம். ஏன்னா பூமி உருண்டையாக இருக்குது. அப்படிங்கிறது பூகோளம் படிச்சா தான் விளங்கும். இல்லைன்னா நேரா போவான், நேரா போனா தூரம் அதிகம். அதே மாதிரி தான் ஒரு உதாரணம் சொன்னேன், வளைஞ்சு போனா பக்கம், நேரா போனா தூரம், விளங்குதா? இது ஒரு ஊருக்கு வளைஞ்சு போனா பக்கம், நேரா போனா தூரமா? அப்படிதான் மேப்ல, அப்படிதான். அதே போல சூரியன் 15 கோடிக்கு அந்த பக்கம் இருக்கு. ஆகையினால இங்க உட்கார்ந்து பேப்பர்ல போடுற எந்த கணக்கும் ஊர்ஜிதமானது என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் கணக்கே ஒன்று கிடையாது. கணக்கு 10 வகையான கணக்கு இருக்கு, 10 வகையான நேரம் வருது. அதெல்லாமே சூரியனுடைய சாய்வு என்று ஒரு கணக்கு போடுற மைலு ஷம்ஸ். மைலு ஷம்ஸுக்கு லீப் வருஷத்துக்கு ஒரு மாதிரி மயில் சாய்வு இருக்கு. அதுக்கு அடுத்த 1வது வருஷம், அதுக்கு அடுத்த 2வது வருஷம், அதுக்கு அடுத்த 3வது வருஷம். அரபியில இத கபீசான்னு சொல்றது. லீப் பசீதா 1, பசீதா 2, பசீதா 3, லீப் 1, கபீசா 1, 4. 4 வருஷத்துடைய மைல் ஷம்ஸ் வித்தியாசப்படுது. எப்படி ஒரே கணக்கு வர முடியும்? வர முடியாதுங்கிறத விளங்கிறதுக்கு ரொம்ப அறிவு வேணும். இது நடக்காது. சில விஷயத்தை நடக்குதுன்னு விளங்குறதுக்கு கொஞ்சம் அறிவு போதும், நடக்காதுன்னு விளங்குறதுக்கு ரொம்ப அறிவு தேவை. முதல்ல மனுஷன் ஆகி என்ன கொண்டு நடக்கும் நினைக்கிறதுக்கு எல்லாரும் சொல்லலாம், நான் தான் செய்யறேன். என்ன கொண்டு நடக்காதுன்னு விளங்குறதுக்கு ரொம்ப அறிவு தேவை. நிலா நிலா ஓடிவான்னு சொல்றது இடுப்புல இருக்கிற குழந்தை சொல்லும், நிலா வராதுன்னு சொல்றதுக்கு கொஞ்சம் அறிவு வளரணும். அது போல இது சரின்னு சொல்றது எல்லாம் சொல்லிடுவீங்க, நான் சொல்றேன் சரியில்லை. 2 வருஷத்துக்கு முன்னால ஒரு அட்டவணை போட்டு தினமணி பேப்பர்ல கூட வந்துருச்சு, பிறகு அதை அச்சரித்து விநியோகிச்சிருந்தாங்க. பிறகு எப்ப என்றைக்கு தெரியும், எந்த ஊர்ல, பம்பாயில இத்தனை மணிக்கு தெரியும், இவ்வளவு நேரம் இருக்கு தெரியும், கல்கத்தால இத்தனை மணிக்கு தெரியும், இந்த என்ற எல்லா ஜெராக்ஸ் இருக்கு, இப்போ தேவையில்லைன்னு கொண்டு வரல. அந்த அதெல்லாம் போட்டு ஒரு 4 ஊர், 5 ஊர், சென்னை மதுரை இருந்துச்சு போட்டு, இவ்வளோ இந்த மணிக்கு தெரியும், இவ்வளோ நேரம் இருக்கு. அந்த தேதி 26ஆம் தேதின்னு நினைக்கிறேன் அந்த மாதத்தில். அந்த தேதியில இந்தியா பூராத்துல, கேரளாவில் ஒரு இடத்தை தவிர இந்தியா பூராவும் எங்கேயுமே ஈத் பெற தெரியல. இவங்க நோட்டீஸ் அடிச்சு விநியோகிச்சிருந்தாங்க. அதனால சோதர்களே, ஏமாந்து போகாதீர்கள். நம்முடைய முன்னோர்கள் மடையர்கள் அல்ல, நமக்கு முன்னாலே இருந்தவர்கள் எல்லாம் முட்டாள்கள் அல்ல, இன்று இருக்கிறவர்கள் எல்லாம் இழுச்சு வாயர்கள் அல்ல, நீங்கள் ஏமாற்ற முடியாது. அன்றைக்கு ஹஜ்ரத் அலியுடைய காலத்திலே தோன்றிய ஹவாரிஜிகளிலிருந்து இன்றைக்கு தோன்றி இருக்கிற இவர்கள் வரை, இனி நாளைக்கு யார் தோன்றினாலும் சரி, இஸ்லாம் தெல்ல தெளிவானது, பட்டப்பகலானது. அவர்களை அவர்களை அவர்களுடைய தீய கொள்கைகளை, அவர்களை வெறுக்கவில்லை, அவர்களை அரவணைக்கிறோம், அவர்களை அரவணைக்கிறோம், அவர்களுடைய கொள்கைகளை அழிக்கிறோம். அல்லாஹ் கபூல் செய்தருவானாக. மேலும் பல தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து எங்களுடைய சேனலோடு இணைந்திருங்கள். இதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.